ಶುನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಚಿಗಚೇಸರಿ ವೇದಾಂಬಿತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಅಸ್ತು ಗುರುಪರಂಪರಾಯ ನಮಃ. ಮತ್ತು ಸ್ವಾಮಿ ದೇಸಿಗನ್ தசாவதாரங்கள்னு பெருமாளுக்கு சொல்ற மொழியோ அது அத்தனையுமே சுவாமி தேசிகனுக்கு பொருந்தும். ஏன்னா என்ன என்ன பெருமாள் தன்னுடைய அவதாரத்தெல்லாம் சாதித்தாரோ அது அத்தனையுமே சுவாமி தேசிகன் தன்னுடைய ஜீவனத்துல சத் ஜீவனத்துல சம்பிரதாயத்துக்கோசரம் அப்படி சுவாமி சாதிச்சு முடித்தார். அதனால எம்பெருமானுடைய அவதாரமே சுவாமி தேசிகனுடைய அவதாரம். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சுரூப அவதாரம், ஆவேச அவதாரம், அனுப்பிரவிஷ்டி அவதாரம், அம்சாவதாரம் இப்படின்னா நிறைய சொல்லுவார் பெருமாள். பொதுவா சுரூப அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம், தானே அவதரிக்கிறது. மத்ய அவதாரம், கூர்ம அவதாரம், பிரசன்ன அவதாரம் இதெல்லாம் பகவானே தானே அவதரிக்கிறது. சில இடத்துல ஆவேச அவதாரமா இருக்கும், ஒரு அர்ச்சகால் மூலமா ஆவேசிச்சு அவா மூலமா பேச வைக்கிறது, இதெல்லாம் சொல்றது ஆவேச அவதாரம். அல்லது பரசுராமர் அந்த சமயத்துல ஆவேசம் பண்ணி அவதரித்த அந்த மாதிரி சொல்றது. இன்னொன்னு அனுப்பிரவிசி அவதாரம், அதாவது தான் வந்து உள்ள போந்துட்டு சில காரியங்களை பண்ண வைக்கிறது. ஆவேச அவதாரம்னாக்க ஒரு தன்னுடைய இதை சக்தியை வச்சுட்டு ஆவேச வரவழைச்சு தன்னிலை மறந்து அவ பேசுறது பெருமாள் பேசுறதாக. சில இடங்கள் எப்படின்னாக்கா பெருமாளே தானே உள்ள அனுப்பிரவேசம் பண்ணிடுவார். உள்ள பூந்துன்ற ஒருத்தர் உள்ள ஒருத்தர் உள்ள பூந்துட்டு பேசுறது அது இப்படி. அதுக்கப்புறம் வந்து அம்சா அவதாரம், இப்ப பலராம அவதாரம், பரதன், சத்ருக்னன் இவள் எல்லாரும் அம்சா அவதாரமா சொல்லுவா. கிருஷ்ணனுடைய அர்த்தாம்சமானது ஸ்ரீராவணா அவதரித்தது. அதே மீதி எல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அம்சங்கள். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ராகிருதமான சம்பந்தம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கோசரம் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா சுவாமியோ நம்ம சம்பிரதாய பிரகாரம் சுரூப அவதாரம். சுரூப அவதாரம்னா என்ன அர்த்தம், அன்றி உலகனையாக்கி அரும்பொருள் நூல் விருத்து மேல அன்றி புகழ் திருவேங்கட நாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தரணே. சுவாமி வந்து முதல்ல பெருமாளை அவதரிச்ச, அதன் பிறகு ஆச்சாரியரா அவதரிச்சு மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தரணேன்னு சொன்னதனால சுரூப அவதாரம். மீது எல்லாரும் அம்சாவதாரமா இருப்பா. பூர்வோத்பன்னேஷு பூதேஷு அப்படின்னு ஆரம்பிச்சு சுவாமி தேசிகனோட அனுப்பிரவிச்ச குறித்து என்னன்னாக்க அந்த பூதாவதார் அந்த ஆழ்வார் எத்தனை ஆழ்வார் சொல்றோம், அவள்லாம் அனுப்பிரவேசம் பண்ணார் பெருமாள். ஆனால் இங்க அப்படி இல்லை, சுவாமி தேசிகனே தேசிக அவதாரமே பெருமாள் எடுத்த. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கோ, திருமலைமாள் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே அப்படின்றோம். திருமணியாய அவதரிச்சர், திருமாலாவும் அவதரிச்சர். அந்த வேதே சஞ்சாத கேதின்னு ஸ்லோகம் சொல்ற மொழியோ அங்க சொல்லச்ச சதயதி பகவான் விஷ்ணு கண்டா அவதாரான்னு சொல்றோம். விஷ்ணு கண்டா விஷ்ணோகோ அவதாரா, விஷ்ணோகோ கண்டாயாக அவதாரா, விஷ்ணுவனுடைய அவதாரமும் உண்டு அந்த கண்டையுடைய அவதாரமும் உண்டு. இப்படி அனைத்து விதமான அவதாரத்தையும் பெருமாள் எடுத்த. இந்த மாதிரி சுவாமி தேசிகனாவே அவதரித்து சொன்னோம். இப்படி சுவாமி தேசிகன் பெருமாள் வந்து சுவாமி தேசிகனாக அவதரித்து நம்ம லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேரையும் உஜ்ஜீவிக்க வைக்கணும், யாருமே கஷ்டப்படக்கூடாது. அதுதான் பெருமாளுடைய அவதார ரகசியமே இதுதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயுகேன்னு சம்பவாமி யுகே யுகே பவிஷ்யத் புராணத்துல சுவாமி தேசிகன் அவதரிக்க போறதுன்னு சொல்லிருக்கு. ஆதரனால இந்த சுவாமி தேசிகனாக பெருமாள் அவதரிச்ச. ஏன் அங்க சொல்றது பாஷ்யத்துல கீதா பாஷ்யத்துல சாது பரித்ராணம் பரித்ராணம் ரஷிக்கிறதுனா சாதுக்களை ரஷிக்கணும். சாதுக்கள்னா யாரு, தன்னுடைய பக்தால ரஷிக்கணும். தன்னுடைய பக்தால ரஷிக்கிறது தான் சாது பரித்ராணம். அப்படி தன்னுடைய பக்தாட ரஷிக்கிறதுன்ற ஒரே குறிக்கோள்ல போனேன் பெருமாள். அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் அப்படி அவதரிச்ச. சாது பரித்ராணே தர்மத்ராணாயோபு சதேதி பகவான் விட்டு கண்டா அவதாரான்னு சொன்னதுனால தர்மத்ராணம் தர்மத்தை ரட்சிக்கணும் அதுதான் பெருமாளுடைய உத்தேசம், அதுதான் சுவாமி தேசிகனுடைய உத்தேசமும். அந்த அவதாரத்துக்கோசரம்
தேசிகனுடைய சுரூபமா அவதாரமானது பெருமாள் வந்து பெருந்துறை நேர்ந்து சம்பிரதாயத்தை நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அதிக மனசாராவில் தானே சாய்க்கிறார் சுவாமி, பும்சாம் சம்சார சாந்தியை விபரணமையதி யூகப்பூர்வை விபாகை. நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம் அந்தரதிகரணத்துல இது மூணாவது ஸ்லோகம். அந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவன் யார் அப்படின்னு விசாரிச்சுட்டு சொல்லிச்சு, பும்சாம் சம்சார சாந்தியை விபரணமையதி. நம்ம லோகத்துல இருக்கிற மனுஷியாளுக்கு எல்லாம் இந்த சம்சார தாபம் இருக்கே ரொம்ப மோசமா இருக்குது, அந்த கஷ்டத்திலிருந்து இவாளெல்லாம் விடுவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்றதுன்னா பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிற. பர தசையில இருக்கிறத மாத்திரம் பெருமாளை யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம பரமபுரத்துக்கு போனாதான் சேவிக்க முடியும். அதே வியூகம் விபவம் இது ரெண்டுத்தையும் அந்தந்த காலத்துல இருந்தவாதான் சேவிக்க முடிஞ்சது. அர்ச்சையையும் அந்தர்யாமியையும் அபாவாலையும் சேவிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மகாபுருஷனாக பெருமாள் அவருக்கார். ஆதரனால புன்சாம் சம்சார சாந்தியை, நம்மளுடைய தாபங்கள் எல்லாம் போக வேணும், அதுக்கோசரம் பெருமாள் இங்கே அவதரிச்சவர். அந்த மாதிரி அவதரிச்சவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு நேர்த்தி பறக்க பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு சுவாரஸ்யம். சரி, சுவாமி தேசிகன் அவதரிச்சார் எல்லாம் இருக்கட்டும், சுவாமி தேசிகன் என்ன பண்ணினார், சுவாமி தேசிகனுடைய கிறிஸ்தியங்கள் என்ன அப்படின்னா பாருங்க, சுவாமி தேசிகனுக்கு பக்திங்கிறது பலவிதமான பக்திகள் இருந்தது சுவாமிக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்தான்னாக்க அவன் எப்படி பிறக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கோங்க. அதாவது நாம பிறந்தோம்னாக்க நாம வாழ்ந்து காமிக்கணும். வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள் கேட்ட ஆண்டாள் கூப்பிடுறா, வாழ்வாங்கு வாழ்வீர்கள் அர்த்தம். அதுக்கு எப்படி வாழணுமோ அப்படி வாழறவா அப்படின்னு அர்த்தம். எந்த நம்ம ஜன்மாவை அடையணுமோ அந்த ஜன்மாவுக்கு ஏத்த தர்மங்கள் எல்லாம் நாம வந்து அனுஷ்டிக்கணும். இதுல பாருங்க, சுவாமி வந்து ஒரு மனுஷனா அவதரிச்சுட்டார், அவதரிச்சாக்கா அதுவும் ஒரு சைவேஷ்ணவனா அவதரிச்சார், அதுவும் பெரிய வம்சத்துல அவதரிச்சார். தன்னை பத்தி ரொம்ப வசதியா சொல்லிக்கிறார் சுவாமி, நானா சித்தாந்த நீதி சிரம மனதியோ நந்த சூரியஸ்தனூஜா வைஸ்வாமித்ரஸ்ய பௌத்திரா விதத மகவிதேகே புண்டரீகாட்ச சூரேகே. நான் எங்க பிறந்த தெரியுமா, நிறைய தத்துவங்களை தெரிஞ்சுட்டு இருந்த அனந்த சூரியன்ற மகான் அவருடைய குமாரன் நான், நிறைய யாகங்களை அனுஷ்டித்த புண்டரீகாட்சன்றவருடைய பௌத்திரன் நான். அது மாத்திரம் இல்ல, நான் யாருக்கெல்லாம் வாசித்தேன் தெரியுமா, ஸ்ருத்வா ராமானுஜாரியார் தத சகதி கதா தத்த நுத்தாகலாபம் அப்படிங்கிறார். நான் வந்து ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் அப்பிள்ளார் அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் வாசித்தேன். சத்து அசத்து எது நல்லது எது கெட்டது அது அத்தனையும் நான் தெரிஞ்சுட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நடாதூர் அம்மாளுடைய பரிபூர்ண கடாட்சத்துக்கு நான் பாத்திரமானேன். அந்த ரெண்டு ஆச்சாரியர்களுடைய கடாட்சத்தினாலதான் நான் இந்த புத்தகத்தாக பண்றேன் அப்படின்னு அங்க சொல்கிறார் சுவாமி. ஆக பெரிய வம்சத்துல அவதரிச்சார், அவதரிச்சா அந்த வம்சத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடந்து காமிக்கணும். ஒரு மனுஷனை அவதரித்ததுனால மனுஷனுக்கு ஏத்த மாதிரி அனுஷ்டிச்சு காமிக்கணும். அதுலயும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனா பிறந்ததுனால ஸ்ரீவைஷ்ணவ தர்மங்களை அனுஷ்டிச்சு காமிக்கணும். சுவாமி அனுஷ்டிச்சு காமிச்ச முதல்ல நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா, ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரிய பக்தியை காட்டிலும் வசந்த பக்தி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏனெனில் நமக்கு ஞானத்தை கொடுத்து அஜானத்தை போக்கி நம்ம ஒரு நல்ல ஸ்திதிக்கு கொண்டு வந்து பெருமாளோட சேர்த்து விடுற ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியர்கிட்ட பக்தியை காமிச்சுட்டே இருக்கணும் எப்பொழுதும். சுவாமி சாய்க்கிட்ட ஞாபகம் என்பதையில அப்பிரத்யுபகரண தயா தேவவசியா உபாசியா, அப்பிரத்யுபகரண தயா பிரத்யுபகரண புத்தியோட பண்ணக்கூடாது, அப்பிரத்யுபகரணமா பண்ணணும். பிரத்யுபகரணம் பண்றேன் எங்க சுவாமிக்கு, நான் எனக்கு ஏதோ பண்ண அவருக்கு நான் ஏதோ பண்றேன் அப்படின்னு நினைச்சுன்றாருங்க. அவர் எவ் நம்ம நமக்கு பண்ணினதற்கு மாயனும் கைமாறு காணகிடலாம், என்ன போற்றி உகுப்பதும் புந்தியல் கொள்வதும் சாய்ச்சிட்டார். அதனால எப்பொழுதும் அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஆச்சாரியால தேவாவசியாது பாஸ்தியா, ஒரு தேவதையை எப்படி உபாசித்தானோ அந்த மாதிரியாக ஆச்சாரியரை
ஒரு தெய்வத்தை மாதிரி பார்க்கணும். தெய்வத்தை அப்படியே தெய்வமாவே பார்க்கணும், ஆச்சாரியரை தெய்வமாவே உபாசிக்கணும். அதுல பிரத்யுபகாரம் நினைச்சுக்க கூடாது. அவர் பண்ணினது சாமான்யமான இது இல்ல, உபகாரம் இல்ல, எப்பேற்ற உபகாரம். அந்த ஆச்சாரியர் இது வந்து பொதுவா நம்ம ஸ்ரீவைஷ்ணவ நமக்கெல்லாம் என்ன பகவத் சேஷத்துவம் நமக்கு இருக்கு, ஆனால் அது பாகவத சேஷத்து வரையும் தான் போகணும் அப்படின்னு பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரத்தில் சுவாமி சாதிச்சார். இப்போ திருமாலுக்குதான சேஷம், அனன்ய சேஷம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, வேற யாருக்கும் சேஷம் இல்லை, பெருமாளுக்கு மாத்திரமே நாம சேஷம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். பெருமாளுக்கு மட்டுமே சேஷனா இருக்கிறவன் ஒரு பாகவதனுக்கு சேஷனா இருக்கலாமா? அப்படியானாக்கா பாகவதனுக்கு சேஷன்னு ஆச்சாரியனுக்கு திருவடியாகவே மாறிடணும், ஆச்சாரியனுக்கு திருவடியாகவே மாறிடணும் அப்படின்னு தான் அர்த்தம் வருது. இப்போ அனன்ய சேஷத்தை விரோதம் ஆயிடுவேன். பெருமாளுக்கே சேஷனா இருக்கணும்னு சொல்லிச்சே, ஒரு பாகவதனுக்கு சேஷனா இருக்கிறதோ ஒரு ஆச்சாரியனுக்கு திருவடியா மாறுகிறதோ, இது வந்து அந்த பெருமாளுக்கு சேஷமா இருக்கிறது விரோதமா போயிடுமோ இல்லையோ அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. சாஸ்திரம் என்ன பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா, பெருமாளுக்கு எது எது பிடிக்குமோ அது அத்தனையும் நமக்கும் பிடிச்சிருக்கணும். பெருமாளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு தன்னுடைய பக்தால பிடிக்கும், தன்னுடைய பக்தால பிடிச்சிடவே அந்த பக்தாள்கள் நம்ம பக்தியோடு இருந்தா தான் பெருமாள் நம்மள அனுப்பிச்சிருப்பான். ஏன்னா அற்புதமான சம்பிரதாயம் பாருங்கோ, பெருமாளுக்கு பிடிச்சதுனா நமக்கு பிடிக்கும். இதுலதான் இந்த நாயிகா பாவத்தை வச்சிருந்து மதுர பக்தி எல்லாம் காமிச்சிருக்கான ஆச்சாரியர் நம்ம பராங்குஷ நாயகியா ஆயினார், இவன் கலியனோ பரகால நாயகியா மாறினார். இப்படி மாறி இவாள்லாம் பெருமாளை எப்பொழுதும் ஒரு ஸ்திரீயா மாறி இது பண்ணினான். ஏன் தெரியுமா? இப்படி ஒரு ஸ்திரீயா மாறி ஒரு நாயகி தலைவி ஒரு தலைவனை வந்து கொண்டாடுறான்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த தலைவனுக்கு பிடிச்சதெல்லாம் தலைவிக்கு பிடிச்சிடும், தலைவிக்கு பிடிச்சதெல்லாம் தலைவனுக்கு பிடிச்சிடும். இப்படி ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கு ஒத்தரை பிடிச்சு போயிடுறது இல்லையோ, இது ஆச்சரியமான ஒரு சம்பந்தமா. அதை நம்ம எப்பொழுதும் காப்பாற்றணும். மம மத் மம மத் பக்த பக்தேஷு பிரீதிர யதிகா பவே பெருமாளுடைய ஸ்ரீசக்தி பிராட்டியா சொல்றார். மம மத் பக்த பக்தேஷு எங்கிட்டையும் பக்தியா இருங்கோ, என்னுடைய பக்தா எல்லாம் குழஞ்சோ அவாகிட்டையும் இருங்கோ, அவளுடைய பக்தாகிட்டையும் இருங்கோ. நம்ம நம்ம சாய்க்கிறார் அடியாரதம் அடியாரதம் அடியார் அடியார் அடியாரதம் அடியார் அடியாரு அடியாரதம் அப்படின்ட்டு முடிக்கிறார். ஏழு சொல்றார் அங்க, ஏழு படி வர்றார். ஏழு படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பக்தன் அந்த பக்தனுடைய திருவடி, அவனுடைய திருவடி, அவனுடைய திருவடி, அவனுடைய திருவடி, அவனுடைய திருவடி, அவனுடைய திருவடி, நான் ஏழாவதா இருக்கேன் அங்கே முடிச்சிருக்கார். அத்தனை வியாக்கியாக்காரன் என்ன பண்ணினா ஏழுங்கிறது அங்க முடிஞ்சு போயிடுத்தான். அந்த சந்தஸ்து இருக்கிறே விருத்தம், விருத்தம்னாக்க அந்த கழிப்பா அந்த பாலாம் சொல்லுவா, அந்த பா வகையில அங்க முடிஞ்சு போயிடுச்சு. இல்லைன்னு இன்னும் கூட சொல்லணும்னு அவசியான மாதிரி வாழ்க்கை. பக்தர்களுக்கு படிப்படிப்படியான மக்கள்ந்தே இருக்கணும். தொண்டரடி பொறியாழ்வார் பக்தாங்கிற வேணும் அப்படின்னு அவருக்கு திருநாமம். இந்த மாதிரி பெருமாளுக்கு யாரை யாரெல்லாம் பிடிக்குமோ, எதை எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நமக்கு உபாதையும். இப்ப பெருமாளுக்கு இந்த பக்தால் எல்லாம் பிடிச்சு போச்சு, பெருமாளுக்கு இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் பிடிச்சு போயிடுத்தே, அதனால அவருக்கு சந்தோஷம் இந்த பக்தால் கிட்ட இருந்தாக்கா, பக்தாவுக்கு சந்தோஷம் பெருமாளுக்கு நாம் பக்தியா இருந்தோம்னாக்கா, இப்படி ரெண்டு பக்கமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து பரஸ்பரம் அன்யோன்யம் இருக்கிறதுனால பாகவத சேஷத்துவம் ஆச்சாரியனுக்கு திருவடியா மாறுகிறது, பெருமாளுக்கு எப்பொழுதும் பக்தனா இருக்கிறது, எல்லாமே நமக்கு ஒரு பாதை. சுவாமி தேசிகன் சாஞ்சிட்டு சொன்ன ஸ்லோகத்தை உன் உதாரிக்கிறார். அநாதிர சுதம் தேகி புருஷம்னு அபிநந்ததி ததா அனர்த்தித சத்பக்தம் பகவான்னு அபிநந்ததி. பெருமாளை வந்து ஒருத்தன் சேவிக்கிறான், சேவிச்சுட்டு பக்தனை சேவிக்காம பெருமாள் வந்து சேவிச்சா பெருமாள் போகும் தருமா. ஏன் அப்படின்னா ஒரு ஆத்துக்கு நாம போறோம், ஒரு ஆத்துக்கு போச்சு அந்த ஆத்து எதுவான் இருக்கணும்னு உனக்கு ஆகா ஊகம் ஒத்தியா பேசுறோம். ஆனால் அவனுடைய பிள்ளைய பார்த்து கண்ணவனும் நெய்யணும். அப்போ அந்த எஜமானனுக்கு எவ்வளவு கோபம் வரும் நம்ம பேர்ல, என் பிள்ளைய வைக்கிறாங்க என்ன வச்சான பரவாயில்ல, என் பிள்ளைய போய் வைக்கிறாங்க. அதனால வந்து அனாதிரத சுத்தம் தன்னுடைய பிள்ளைய ஒத்தம் ஆதரிச்சு பேசலையாம். அப்படிப்பட்ட புருஷனை தேகி ஒரு கிரகஸ்தன் அபிநந்தன், அவனை அபிநந்தனம் பண்ண மாட்டான், அவனை பிரசந்தம் பண்ண மாட்டான், அவனை ஏத்துக்க மாட்டான். அது மாதிரி ததா அனர்த்தித சத்பக்தம்
தன்னுடைய சத்பக்தன் அவனை ஒருத்த வந்து அர்ச்சனை பண்ணல, அதாவது ஆதரிக்கல, அவங்ககிட்ட பக்தியோட இல்லைன்னாக்கா பகவான் அபிநந்தது. பெருமாள் எப்பொழுதும் அவனை அபிநந்தனம் பண்ண மாட்டேன், ஆதரிக்க மாட்டேன். அதனால பாகவத சேஷத்தம் நமக்கு முக்கியம். அதுல விசேஷம் ஆச்சாரியனுக்கு இருக்கிறது, சேஷனா இருக்கிறது. எப்பொழுதும் ஆச்சாரியனே நினைச்சுக்கோங்க. தேசிகனுக்கு பெருமாளை கூட பெருமாளா பார்க்க இஷ்டம் இல்லையா? பெருமாளை கூட ஆச்சாரியனாவே பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. பெருமாள் கூட ஆச்சாரியனாவே பாருங்கோ. கமத்தியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரபக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரத்தை ஏற்றவர். ஏன்னா அற்புதமான பகவத் சாஸ்திரம் ஸ்ரீ பஞ்சராத்திர சாஸ்திரம். அந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்தை எத்தனை தந்திர நமக்கு தெரிஞ்சு 250 சந்ததிகள் இருக்கு, இன்னும் எவ்வளவு இருக்கோ, அத்தனையும் பெருமாள் உபதேசிச்சாலும் அத்தனை இருக்கும். நாமெல்லாம் கடையிடணும் அப்படின்னு கோஷம். அதனால கமபி பிரசித்தமான ஆத்தியம் குரும் வந்து இது தேசிகன் வந்து சொல்றாரு, நினைச்சுக்க வேண்டாம். எம்பெருமானார் சொல்றார் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் அர்த்தம் பூர்வம்னா முதல் அர்த்தம், முன்னாடியும் அர்த்தம். முன்னாடி இருந்த யாரு? பிரதமாச்சாரியனான பெருமாள். அவன் தான் பிரதமாச்சாரியன். என்னுயிர் தந்தரித்தவரை சரணம் முக்கி யானடரை அவர்கள் ஆரம்பித்து கடைசியில் எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு இருக்கிறோம். இதுல பிரதம ஆச்சாரியர் பரம்பரையில பெருமாள் முதல் பிரதமாச்சாரியரா இருக்கு. அதனால பெருமாளையும் ஆச்சாரியராயே பார்க்கணும். அவனும் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான், கீதாச்சாரியனா அவதரிச்சான். அவதரிச்சு அற்புதமா இப்பச்சு அபிகீதையா ஜகத்து கீதையா அந்தந்தமாக பெருமாள் வந்து உபதேசம் பண்ண கீதைய எப்படி தெரியுமா? எப்பேற்பட்ட கீதை தெரியுமா? விபஸ்தித அபிகீதையா. விபஸ்திதுன்னாக்கே ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஆனந்தனையாளத்துல விவிதம் பஷ்யத்து விபஸ்தது. பலவாறாக ஆராய்ச்சி பண்றவா, பலவிதமான ஞானங்களை உடையவர்கள், அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்காளே அவன் எல்லாரும் ஒத்துப்பாளாம். பெருமாள் கூட தான் இஷ்டத்துக்கு எதையும் சொல்லிட முடியாது, எதையும் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் அழகா சொல்லணும். அதனாலதான் பெருமாள் என்ன பண்றாருனாக்கா எல்லா மகான்களும் அங்கீகரித்த வழியில போற போத்திர சாட்சி சுதீஷ்தியார். அதாவது இப்ப வந்து பெருமாளுக்கு நம்மளாம் தாசபூதாலா இருக்கும், அது சொல்றது சாட்சி யாருன்னாக்கா போத்திர சாட்சி சுதீஷ்தியார். ரிஷிகள்லாம் இருக்காளே, மகா ஜானிகள் இருக்காளே, அவாதான் அப்படின்னு பெருமாள் சொல்ற திருமஞ்சன கட்டியத்துல பட்டர் சாய்க்கிறது. அதனால இந்த ஆச்சாரியால் இருக்காளோ இல்லையோ ஆச்சாரிய முகமா பார்த்தாதான் நமக்கு எல்லாமே சரியா இருக்கு. அதனால ஆச்சாரியன் கிட்ட பக்தி இருக்கணும். அந்த பக்தியை காமிக்கிறதுல சுவாமி தேசிகன் சுவாமி யாருமே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் அத்தியாசீன சுரங்க வக்ர விளச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாது ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான்ன மன்யாமகே யஸ்யாசோ பஜதே கதா கதாச்சித் அஜஹத் பூமாஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தராய நாராயண ஆச்சரியமான சுவாமி விஷயம் தெரிவித்திருக்கார். அதாவது அத்தியாசீன சுரங்க வக்ர விளசுது என்னுடைய ஜிஹ்வா இருக்கே ஜிஹ்வா நாக்கு, அந்த நாக்கு நுனையில இந்த அயக்ரீவன் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அதுதான் அவருக்கு சிம்மாசனம். நான் பேசுறதெல்லாம் நான் பேசல, வெள்ளை பறிமுகர் தேசிகராய் பேசுறது இது. வெள்ளை பறிமுகர் தான் என்னுடைய நாவல உட்கார்ந்து தாம் பேச வைக்கிறார். ஏஷா ஹலஹலகாங்கிறார் அயக்ரீவ ஸ்தோத்திரத்துல. அந்த உள்ள இருந்து அவர் கணக்கிறாராம் அயக்ரீவன். இவர் கணக்க கணக்க அந்த சப்தங்கள் தான் தேசிகன் திருமுகத்திலிருந்து எல்லாம் உண்டாகிறது. அதுதான் ஸ்தோத்திரங்களா உண்டாச்சு, சாஸ்திரங்களா உண்டாச்சு, காவியங்களா உண்டாச்சு. ஆகவே ஜிஹ்வாக்ர சிம்மாசனாது ஆச்சாரியா, அப்படிப்பட்ட ஆச்சாரியனவன். அந்த ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான்னம் அந்யாமகே. அந்த ஆச்சாரியனான பகவான் அவன் தான் ஆச்சாரியன். அவனை காட்டிலும் வேற ஆச்சாரியன் அவன் அங்கீகரிக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? எஸ்யாசோ பஜதே. இந்த ஆச்சாரிய வேஷத்துக்கோசரமே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இல்லையோ இறங்கி வந்துட்டானோ. எப்படி இறங்கி வந்தான்? கதாச்சிட்டு அஜகத் ஸ்வயம் பூமா அஜகத் பூமா ஸ்வயம் பூமிக்காம் அஜகத்துன்னா விடுறது, அஜகத்துன்னா விடாம இருக்கிறது. எதை விடல தெரியுமா? அவனுடைய சுரூப சுரூப ரூப விபவ ஐஸ்வர்யங்கள் எதையுமே விடலையாம், எல்லாத்தையும் சேர்த்துன்னு எழுந்துள்ளானோ.
நம்மாழ்வார் சாய்க்கிறார். அது அந்தாம தன்பு செய்து என் அபிஷேகர் அம்மானுக்கு அந்தாம வாழ் முடி சங்கு ஆழி நூல் ஆரமுல அப்படிங்கிறார். அதாவது அந்தாமம் பரந்தாம பரந்தாமன்னு என்னோட பரமபதம் அங்க இருக்கிற எந்திரான் சிவன் நாராயணன் அவனுக்கு என்ன என்ன அங்க ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அந்த சுரூபரூப விபங்கள் அனைத்தையும் ஏற்றுண்டு என்னுடைய உள்ள போனுட்டான் அப்படின்னு நம்மாழ்வார் கொண்டாடுற பெருமாள். அப்படி இந்த அஜஹ பூமாஸ்வயம் பூமிக்காம் தன்னுடைய பூமா பூமான தன்னுடைய மகத்துவம் பெருமாளுடைய மகத்துவம் இருக்கே ஒண்ணுத்தை கூட விட்டு கொடுக்கலையாம். அனைத்து எதையுமே விட்டு கொடுக்காம அத்தையும் அத்தனையும் ஏற்றுண்டு எல்லாத்தையும் தரிசிண்டு பூமிக்காம் மக்னா எதுக்கு வந்தான் தெரியுமா? மக்னானாம் பவினாம் பவினாம் சம்சாரிகள் பவம்னா சம்சாரம்னு அர்த்தம். அந்த சம்சாரத்தை உடையவாள் அதை என்ன பண்ணா தெரியுமா? மக்னானாம் அவள்தான் மொழிஜி போயிட்டா நாம எல்லாரும் மொழிந்தான் இருப்போம். மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமஸ்தாராய பவார்ணவன்னா சம்சார சாகரம் அதுல இருந்து அதுல வந்து மொழிவிட்டா அவள சமஸ்தாராய சுவிக்க விடணுமா அதுக்கோசரம் சமஸ்தாராய நாராயணா அந்த பகவானான நாராயணன் ஆச்சாரிய வேஷமே அவன் வந்து போட்டுன்னு அவதரிச்சானே அதனால ஆச்சாரியனை காட்டிலும் வசந்த ஆச்சாரியர் கிடையாது. சுவாமி தேசிகன் உத்தரகிருத்தியாதிகாரத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் சாய்க்கிறார். மனோவாக்காயங்களாலே செய்யக்கூடாதது செய்யக்கூடாது பிரதானம் எது அப்படின்னாக்கா ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு. ஆச்சாரியன் நமக்கு என்ன உபகாரம் பண்ணானோ அந்த உபகாரத்தை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. அப்படி மறந்துட்டான்னாக்கா அவனை காட்டில் ஒரு துரோகி யாருமே கிடையாது. ஏன்னா எந்த துரோகமும் தவறு அதுல குரு துரோகம் பண்ணான்னாக்கா அப்படிப்பட்ட அவனுக்கு பாபம் அது. ஆச்சாரியருடைய என்ன ஆச்சாரியர் திருவுள்ளப்படுறோ அதையே பண்ணணுமா? வந்து நியாயங்கள் சிறந்ததெல்லாம் இருக்கு தர்மசாஸ்திரங்கள்ல. அதுல காம்ஸ்ய பாத்திர போஜன நியாயம்னு ஒண்ணு உண்டு. காம்ஸ்ய பாத்திர போஜன நியாயம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பித்தளை பாத்திரத்துல சாப்பிடுறதுன்னு அர்த்தம். இது வந்து எப்படின்னா ஒரு ஆச்சாரியர் எந்த பாத்திரத்துல சாப்பிடணும் எந்த பாத்திரத்துல ஆச்சாரியர் சாப்பிடுவேன் அப்படின்னா சொர்ண பாத்திரத்துல அவன் செய்யலாம். ரகத பாத்திரம் வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடலாம். அந்த மாதிரி பித்தளை பாத்திரத்துல சாப்பிடலாம். மண் பாத்திரத்திலையும் சாப்பிடலாம். எதுல வேணாலும் சாப்பிடலாம். சிஷ்யன் எதுல சாப்பிடணும் அப்படின்னாக்கா அவன் அந்த பித்தளை பாத்திரத்துலதான் சாப்பிடலாம் காம்சிய பாத்திரத்துல அப்படின்னு தர்மசாஸ்திரம். ஆனா சிஷ்யனுக்கு என்னன்னாக்கா ஆச்சாரியர் 4 மணிக்கு எழுந்துட்டாருனாக்கா இவனுக்கு எழுந்திருக்கணும்னு ஆசை. ஆச்சாரியர் 1000 காயத்ரி பண்ணேன்னா இவனும் பண்ணுவான் பரமபக்தி ஆச்சாரியர்கிட்ட. அந்த மாதிரி ஆச்சாரியர் எதை எதை பண்றையரோ அனுஷ்டானங்கள்ல அவைகள் அனைத்தையும் தானும் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆச்சாரியர் வந்து வெள்ளி பாத்திரத்துல அமைச்சுக்கோங்க. அப்போ சிஷ்யன் அதை சாப்பிட்டான்னு அதே பாத்திரத்தை அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு அப்ப அவனுக்கு பாப்பம். ஏன்னா அவனுக்கு நேற்று என்ன இருக்கு காம்ச பாத்திரத்துலதான் சாப்பிடணும் பித்தளை பாத்திரத்துலதான். ஆனால் ஆச்சாரியர் சாப்பிட்றேன்னு வெள்ளி பாத்திரத்துலயோ தங்க பாத்திரத்தையும் சாப்பிட்டான்னாக்க இவனுக்கு விகிதமான அந்த காம்ச பாத்திர போஜனம் இருக்கு அதை ஒத்துடுறோம். அதனால பாபமா போயிடுறது. அவனுடைய பக்தியை பார்த்துக்கோங்க அந்த ஆச்சாரியர்கிட்ட எப்படி இருக்கணும் நாமும் அவர் என்னென்ன அவர் திருவுள்ள வகுப்போ அதான் நாம பண்ணணும் அப்படின்னு இருக்கான் அவன். இப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாருனாக்கா பாக்குற இந்த குழந்தை நம்ம கிட்ட ஆஃபீஸ் வந்திருக்கான் இவனும் ஆசைப்படுறானே என்ன பண்றது பாக்குற தான் காம்சிய பாத்திரத்தை சாப்பிடுற அவர் தங்க பாத்திரம் இருக்கு அவருக்கு வெள்ளி பாத்திரம் இருக்கு அதெல்லாத்தையும் ஒத்துடுறாரு. ஏன்னா இந்த குழந்தை ஆசைப்படுறான்னு இவன் சிஷ்யன் அவனுக்கோசனை இவரை விட்டு கொடுத்துட்டு தான் காம்சிய பாத்திரத்தை சாப்பிடுற அதை பார்த்துட்டு இவனும் காம்சிய பாத்திரத்தை சாப்பிடுறான். இப்ப என்னாச்சு ஆச்சாரியருக்கு நீதி கிடையாது அதனால அவர் காம்சிய பாத்திரம் சாப்பிடறதுனால அவருக்கு விரோதம் இல்லை. அந்த மாதிரி சிஷ்யனுக்கு நீதி இருக்கு காம்சிய பாத்திரத்தை தான் சாப்பிடணும் அவனுக்கு ஆசையும் இருக்கு ஆச்சாரியர் எதாவது சாப்பிட்றாரோ அதிலேயே தானும் சாப்பிடணும்னு. இப்போ அவர் ஆச்சாரியர் காம்சிய பாத்திரம் சாப்பிட ஆரம்பிச்சார் இவனுக்கு கோசரம் இவனும் என்ன பண்றான் தெரியுமா அதையே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன எடுத்துனாக்க ஆச்சாரியர் சிஷ்யன் வழி போற சிஷ்யன் ஆச்சாரியன் வழி போறான் இப்படி போறதுனால ரெண்டு பேருக்கும் சமஞ்சமாக இருக்கு சமன்வயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய பக்தி இருக்கணும்.
ஆச்சாரியாதிக்கு தேவதாம் சமதிக்காம் அந்யாண்ணமன்யாமே ஆச்சாரியர் எதை எதை உபதேசிச்சாரோ அது அத்தனையும் அப்படி உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அதனால ஆச்சாரிய பக்தியை காட்டிலும் வசந்த பக்தி எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்லணும்? ஞாசகத்தில அழகான ஸ்லோகம் அவகாசம் ஆயிட்டே இருக்கு. அற்புதமான ஸ்லோகம் ஆரம்பிக்கத்தேதான் சொல்றார், அஜ்ஞானத்வாந்தரோதான் அகபரிஹரணாத் ஆத்மசம்யாவகத்வாத். அஜ்ஞானத்வாந்தரோதாத், அஜ்ஞானங்கிற ஒரு இருட்டு அதை தோக்கடிக்கிற. அகபரிஹரணாத், தோஷங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் என்னென்ன அதாவது சாதித்தே சாதித்தாவா இருக்கார், அவர் தப்பு பண்ணாக்கா அந்த தப்பெல்லாம் போக்குறிக்கிறார். அது மட்டுமா, நம்ம பண்ண பாபங்கள் எல்லாம் நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த பாபங்களையும் போக்குறிக்கிறார். ஆத்மசாமியாவகத்தாக்கு தான் எப்படி அதாவது தனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது மாதிரி சிஷ்யனையும் வளர்க்கணும். ஆச்சாரிய நான் இப்படிதான் இருப்பேன், நீ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சுக அனுபவம் இல்லை. சுகானுபவம்னாக்கா ஆச்சாரிய சுகமா மெத்தையில படுத்துக்கிறாரு, சிஷ்யன் படுத்துக்க வேண்டாம். ஆனால் பொதுவா ஆத்மா சர்வபூதானி எப்பசி சுகஸ்தி, அந்த மாதிரி எல்லாரையும் பார்க்கணும். தான் எப்படி சாப்பிடுவானோ அதெல்லாம் அவருக்கு போடணும் அந்த சிஷ்யனை. அந்த மாதிரி தன்கிட்ட இருக்கிற ஞானத்தெல்லாம் தான் எப்படி பிரிக்க பண்ணிதான் இருக்கோ அது மாதிரி அவனும் இருக்கும் சிஷ்யனும். ஆத்ம சாமியாவகத்தாக்கு அவர் ஜென்ம பிரத்வம்சி ஜென்ம பிரதகரிமதையா திவ்ய திருஷ்டி பிரபாவார் இல்ல திவ்ய திருஷ்டி பிரதானார். அதாவது ஒரு ஜென்மா நமக்கு உண்டாயிருச்சு, திருப்பி இன்னொரு ஜென்மா நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ற திவ்யமான திருஷ்டி திவ்யமான ஞானத்தை கொடுக்கிறார். அது என்ன அர்த்தம்? முதல்ல அஜ்ஞான தோந்தரோதான் சாதிச்சார், இப்ப திவ்ய திருஷ்டி பிரதானார் சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஞானமானது ஒரு உபாய விசேஷம், அந்த உபாயத்தையும் நடத்தி கொடுக்கணும். திவ்ய திருஷ்டி பிரதானார் இந்த நிஷ்பத்யூகான்னு சிந்தியாது, நிஷ்பத்யூகான்னு ஆண்டு சந்தியம் அதாவது காரணியம். அதுல அதாவது ஒரு உபாதி இல்லாம சகஜகாரணம் அவன் நம்ம நம்ம திருவடிய அண்டி உட்கார்ந்துட்டான அவனை ரட்சிக்கிறது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்து 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 ஒரு கருணை பிரவாகம் வருது பாருங்க ஆச்சாரியருக்கு. அது முக்கியம். அதே மாதிரி நிகத ரசத்தையா நித்திய சேஷித்த யோகா, நிகதமான ரசம் நமக்கு எது ரசம்? பெருமாளுக்கு சேஷனா இருக்கிறது, அவனை நம்ம சேஷியா பார்க்கறது. இப்படி நியத ரசத்தையா நித்திய சேஷித்த யோகா அதை சேர்த்து வைக்கிற. அதனால ஆச்சாரியா சத்திகி அப்பிரத்யுபகரணதையா தேவவசியாது. எத்தனை கேது இது ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ணலாம், அவகாசம் இல்லாததுனால சங்கரகமா விஜாபிச்சுட்டேன் சமைச்சு போங்கோ. அற்புதமான ஸ்லோகம் இது, ஏசியன் ஸ்லோகத்துல எது அற்புதம் இல்லை. இப்படி இத்தனை கேதுக்கள் ஒன்னு ரெண்டு இல்லை, இதுல ஒவ்வொன்றத்திலையும் பல கேதுக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. அத்தனை கேதுக்களும் உள்ளடங்கி இருக்கிறதுனால அதை வச்சு நாம என்ன வச்சுக்கணும். அதனால அஜ்ஞான துவந்தரோதா தகபரிஹரணாத் ஆத்ம சாமியாவகத்வா என்ன பிரத்வந்து என்ன பிரதகிரிமதையா திவ்ய திருஷ்டி பிரதானாத் நிஷ்பிரத்யூகாண்டு சந்தியாத் நேத ரசதையா நித்திய சேஷித்த யோகா ஆச்சாரியா சத்திஹி அப்பிரத்யுபகரணதையா சத்திஹின் யோகம் பண்ற சச்சிஷனா இருந்தா அப்படி பண்ணுவான். வெறும் ஞானத்தை வண்டி வாங்கிட்டு அந்த ஆச்சாரியத்தை துரோகம் பண்ணான்னு அவனை பத்தி எடுக்கவே இல்லை இங்க. அதனால எந்திரவன் எப்படி நம்ம பக்தியா இருக்குமோ அந்த மாதிரி ஆச்சாரியன் பக்தியா இருக்கும்ன்றதுனால சத்திஹி அப்பிரத்யுபகரணதையா பிரத்யுபகாரமா நினைச்சுட்டு கூடாது. பெருமாளுக்கும் நம்மளால பிரத்யுபகாரமா பண்ண முடியாது. அவன் பகவான் நம்மளுடைய நமக்கு பண்றதெல்லாம் இருக்கே அவனோட வியாசத்தை தான் எதிர்பார்க்கிறான். அந்த மாதிரி ஆச்சாரியரும் வியாசத்தை தான் எதிர்பார்க்கிற. அவன் சேவிச்சு எனக்கு ஞானத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் திருவடியில விழுந்துடணும், ஆச்சாரியன் திருவடியில விழுந்துடணும். அப்படி விழுந்துட்டாக்கா அந்த ஆச்சாரியர் சதாச்சாரியா இருந்து நமக்கு எல்லாத்தையும் உபதேசித்தார். அப்படிப்பட்டவரை ஒரு தேவதையை எப்படி உபாசித்தோமோ அந்த மாதிரி உபாசிக்கணும். எஸ்ய தேவே பரபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதா சப்தாஹ சகாசந்தே மகாத்மனஹ. இது சேதாசுரபுரத்துல இருக்கு. எஸ்ய தேவே பராபக்தி, எவனுக்கு பகவான் கிட்ட பராபக்தி ரொம்ப உத்கிருஷ்டமான பக்தி இருக்கோ, எப்படி பெருமான் கிட்ட இருக்கோ அத மாதிரி குருவுக்கிட்ட ஆச்சாரியன் கிட்ட எவனுக்கு பக்தி இருக்கோ
அவனுக்குதான் இதுவரையும் சொன்ன தத்துவார்த்தங்கள்லாம் பிரகாசிக்கும் மனசுல இல்லாத போனா வரவே வராது. ஸ்ரீமந்த ரசத்திரேசாரம் குரு பரம்பரா சாரத்துல சுவாமி ஒரு அடி அடிக்கிறார், அது சுவாமியினாலதான் சொல்ல முடியும். ஒரு ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யனுக்கு பக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுமா? சிஷ்யனுடைய ஞான தாரதமியங்களாலே கண்டுகொள்வதுன்னு விட்டார். சிஷ்யனுடைய ஞான தாரதமியங்களால ஒரு சிஷ்யனுக்கு ஞானமே இல்லை, கொஞ்சம்தான் இருக்குன்னா அவனுக்கு ஆச்சாரியன் பக்தி இல்லையா? அதே ஒருத்தன் நிறைய ஞானம் இருக்குன்னாக்கா ஆச்சாரியிட்ட அவனுக்கு பக்தி இருக்குன்னு சுவாமி அந்த மாதிரி தைக்கிறார் குரு பரம்பரா சாரத்துல. இதுதான் உத்தரவேறு வாசுதேவாச்சார் சுவாமின்ட்டு ஒரு பெரிய பண்டிதர் வந்து முதலாண்டு இருக்கிறார். அந்த மகான் வந்து அகோவனத்துல ஆஸ்தான சுவாமி இருந்து இருந்தார். அந்த மகான் என்ன பண்ண தெரியுமா சொல்லுவார், நீங்க புத்தகம் வாசிக்கிறீங்களே வாசிக்கிச்சப்பா அற்புதமா எனக்கு புரியுது அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ, எனக்கு நல்லா புரியுது நல்லா புரியுதுன்னு நீங்க நினைச்சு ஒரு அகங்காரம் வந்து புரிஞ்சுக்கோங்கோ. அந்த சமயத்துல உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணுமா என்ன பண்ணும் தெரியுமா, நமக்கு சிக்ஷை பண்ணுமா. எப்படி சிக்ஷை பண்ணும், அகங்காரமா புரிச்சுக்க அடுத்த ஒரு பதத்துக்கு அர்த்தமே தெரியாம போயிடும், அடுத்த ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் வராது, அன்வைக்கவே அன்வைக்காது, யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் என்னது புரியலையே புரியலேன்னு தோணும். உடனே அந்த புத்தகம் சொல்லுமா, நம்ம பார்த்து ஆச்சாரியனை தியானிச்சுக்கோ, அகங்காரத்தை விட்டுடு, அவருடைய திருவடி வளர்த்தினாலதான் உனக்கு ஞானம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லி கொடுக்குமா. அந்த மாதிரி தியானிச்சு பார்த்தோம்னாக்கா உடனே அர்த்தமாகும். அடியன் உண்மையை சொல்றேன், நிறைய வாட்டி அடியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்களும் மனுஷா தானே, நாம மனுஷாடா போயிடுவே நமக்கும் அஜ்ஞானம் இருக்கு அகங்காரம் இருக்கு, அந்த அகங்காரம் நமக்கு வந்துடக்கூடாது, அது வராம இருக்கணும். அதுதான் ஆச்சாரியாருடைய பக்தியை நம்ம காமிக்கணும், ஆச்சாரியார் திருவடி பலம். அந்த திருவடி பலம் இருந்தாதான் நமக்கு எதுவா இருந்தாலும் தோணும். அதனால சுவாமி தேசிகன் ஆச்சாரிய பக்திய எல்லா இடத்துலையும் கான்சென்ட்ரேட் வருது. நீங்க எந்த கிரந்தத்தை எடுத்துக்கோங்கோ, ஆ பகவத்த பிரதிதாமனகாம் ஆச்சாரிய சந்ததியின் வந்தே மனசிய மனசிமமை எத்த சாதான் வசதி ரகசிய திரகசிய சாரோயம் ஆ பகவத்த பிரதிதாமனகாம் அனகாம் தோஷமற்ற பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு என்னுடைய ஆச்சாரியர் வந்தம் வரையும் இருக்கக்கூடிய ஆச்சாரிய சந்ததியை நான் சேர்க்கிறேன். அவளுடைய பிரசாதம் இருக்கே அந்த ஆச்சாரிய குரு பரம்பரா, அந்த பிரசாதத்தினாலதான் எங்களுக்கு ஞானம் வந்தது. இது வந்து ஸ்ரீமுஷ்ணாண்டவன் சொல்வார், அதாடியன்னு தெரிஞ்சுங்க. அந்த சுவாமி எப்ப ஆரம்பித்தாலும் சரி சிவமான சொல்லுவார், உடனே அஸ்மன் குரு பரம்பரா ஏனமாக சொல்லுவார். ஏன்னா நம்ம வந்து ஒத்தரட்டியே எல்லாத்தையும் வாசிக்கல, எத்தனையோ ஆச்சாரியால் நமக்கு ஞானத்தை புகட்டி இருக்கா, அத்தனை பேர்கிட்டையும் நமக்கு பக்தி இருக்கணும், ஒவ்வொருத்தரையும் சொல்றதுக்கும் அவகாசம் இருக்காது. புண்ணியாதம் பண்ண சொல்லிட்டு அல்லது காலக்ஷேபம் சொல்ல சொல்லிட்டு வரிசையா தனியா நான் சேவிச்சுட்டு இருந்தேன்னாக்க எப்ப முடியும்? ஆதரனால அஸ்மன் குரு பரம்பராயின் மகான் அதே இந்த வழக்கத்தை எங்கேயும் வச்சுருக்கேன், எப்ப சொன்னாலும் அஸ்மன் குரு பரம்பராயின் மகான்னு வச்சுருக்கேன். ஏன்னா இது மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா எல்லாருடைய ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும், கிடைக்கும். ஏன்னா உண்மையான பக்தி நமக்கு இருக்கு, அந்த பக்தி இருக்கிறதுனால நமக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ அவகிட்ட பக்தி இருக்கு. அந்த பக்தி இல்லைன்னாக்கா அல்லது அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு திறப்பே கிடைச்சிருக்காதே. அதனால ஆச்சாரிய பக்தி முக்கியம். இந்த மாதிரி ஆச்சாரிய பக்தி விஷயமாக சுவாமி தேசிகன் அனைத்து கிரந்தங்கள்லையும் அற்புதமாக சாதிச்சிருக்கார். அடுத்தது பாருங்கோ பாகவத பக்தி, ஸ்ரீவைஷ்ணவாள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஸ்ரீவைஷ்ணவாள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு இந்த சுனிஷ்ட அபிஜானாதிகாரத்தை பார்க்கணும். சுனிஷ்ட அபிஜானாதிகாரத்துல பார்த்துட்டாக்க அதுல தெரிஞ்சிடும் ஸ்வரூபனிஷ்ட உபாய நிஷ்டை உபேய நிஷ்டை, இந்த மாதிரி மூணு நிஷ்டையும் நமக்கு முக்கியம். இதுல இந்த ஸ்வரூப நிஷ்டை இருக்கோ இல்லையோ அதை பத்தி சொல்லிச்சே சுவாமி சாய்க்கிற ஒருத்தர் நம்மளை கண்ணாபுரம் வைக்கிறான், கண்ணாபுரம் வைக்கிறான் ஒரு பகவரன். நம்மளை நிந்திக்கிற சமயத்துல நாம என்ன பண்ணணும், அவங்களுக்கு நாம திருப்பி அவனை வெய்ய ஆரம்பிச்சுக்கோன்னாக்க பாகவத தர்ஷனமே போயிடுவேன், அது கூடாதுங்கிற சுவாமி அழகான சமாதானம் சொல்ற. அதுக்கு எப்படி சமாதானம் சொல்ற அப்படின்னாக்கா, ஒரு ஆச்சாரியன் கிட்ட நம்ம எல்லாத்தையும் கத்துன்னு இருக்கோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு பிரபத்தையும் அனுஷ்டிச்சுட்டோம், பிரபத்தையும் அனுஷ்டிச்சுட்டு ஒருத்த நம்மளை வெய்யற சமயத்துல
அவரை நம்ம தூஷிச்சோம் திருப்பி. அப்போ அந்த பிரபத்திக்கோ அல்லது நாம பண்ண இது ஞானத்துக்கோ நம்ம வாங்கிட்ட ஞானத்துக்கோ பிரயோஜனமே இல்லாம போயிடுவேன், பிரயோஜனமே இல்லாம போயிடுவோம். அதனால நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, எப்பொழுதும் அவ என்ன ரெஸ்டாலும் சரி அவகிட்ட கையை கூப்பிட்டு இருக்கணும், கையை கூப்பிட்டு இருக்கணும். யாருக்கிட்டையுமே கோச்சிக்கவே கூடாது. நம்ம கோச்சுட்டோம்னாக்க நாம வந்து பெரிய தப்பு பண்றதா ஆயிடும். ஏன் தப்பு பண்றதா ஆயிடும் அப்படின்னா, அவர் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துற அந்த வைஷ்ணவர் இருக்கே நமக்கு ரொம்ப உபகாரம் பண்ணிட்டு இருக்க. என்ன உபகாரம் அப்படின்னா, நாம வந்து எவ்வளவோ பாபம் பண்ணிருப்போம், எவ்வளவோ பாபம் பண்ணிருப்போம். அத்தனை பாபங்கள் பண்ணினோம்னாக்க அந்த பாபங்கள்லாம் இப்ப கரையறதா இல்லையா? நம்மள ஒருத்தர் வெஸ்தான் வச்சுக்கோங்க, அது வெய்யத்தை நம்முடைய பாபங்கள் எல்லாம் போயிடுறது. பாபங்கள் எல்லாம் போயிடுச்சுனாக்க அதை காட்டு வேற என்ன வேணும்? அத வந்து இதுதான் இது விஷயம் ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல. ஏன்னா இதுதான் முக்கியம், சுரூப நிஷ்டை. அவன் வெய்யற சமயத்துல நம்ம பாபங்கள் எல்லாம் போயிடுறது இல்லையோ, அந்த பாபங்கள் போறதுக்கு அவன் காரணமா இருக்கான். அதனால நம்மள வந்து வெய்யறதுனால யார வெய்யும் அவன், என்னையா வெய்ய முடியும்? என் ஆத்மகுணம் இருக்கோ இல்லையோ, ஆத்மகுணம்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு இந்த தோஷங்கள்லாம் ஒட்டாது இல்லையா? ஆத்மாவுக்கு இந்த தோஷங்கள்லாம் ஒட்டாதுன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு தான் தத்துவம், ஏன்னா தேகம் வேற ஆத்மா வேற நமக்கு தெரியுமே. மனசு, இந்திரியங்கள், தேகம், புத்தி இவையெல்லாம் காற்றலும் வேறானது ஆத்மான்னு நமக்கு ஞானம் வந்திருக்கு. ஏன்னா இது ஆச்சாரியால் நமக்கு உபதேசிச்சிருக்கா. இப்படி உபதேசிச்சுக்க இந்த புத்த நம்மளை வெய்யறானோ, வெய்யற சமயத்துல இதெல்லாம் என் சரீரத்தை வச்சு வைக்கிறான்னு தவிர்த்து என்ன வச்சு வைக்கிறீங்க? என் சுரூப சம்பந்தம் இல்லையே, அது ஆதரனால எனக்கு அது ஒட்டாது. ஆதரனால நிம்மதியா இருக்கணுமா? அத வருத்தமே கூடாது என ரத்தாக்கா. ஆனா இது நமக்கு அப்படி தோண மாட்டேங்கிறது. ஏன் தோணலைன்னா அஜ்ஞானமானது மறைச்சுடுறது கர்மா. அது மாதிரி நம்மளை வெஸ்தான்னாக்க சத்தியமானஸ்து எஸ் பாபம் சபந்தம் அதிகரித்தது. சபதா எக்கிடம் புண்ணியம் சத்தியமான உபயோகித்தது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உதாரித்திருக்கார் சுவாமி. நாம ஒருத்தர் வெய்யறோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ நான் யார வெய்யறனோ அவளுடைய பாபங்கள்லாம் எனக்கு வந்துடும், என்னுடைய புண்ணியங்கள்லாம் நான் யார வெய்யறனோ அவளுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம இப்படி வெஸ்தான்னாக்கா எனக்கு தானே நான் அநியாயம் பண்ணிக்கிறேன். அதை பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமா எப்படி இருக்கணும் தெரியுமா, கிருதஜ்ஞதையோட இருக்கணுமா என்கிட்ட? நான் வச்சுட்டோம் இல்லையோ அவருடைய பாபத்தெல்லாம் நான் ஏற்றுட்டேன், அதனால என்னுடைய பாபத்தெல்லாம் ஏத்துண்டானே அப்படின்னு நன்றியோட இருக்கணுமா? இது ஒரு சுரூப நிஷ்டை. ஒரு வைஷ்ணவரை பார்த்திதான் பாகவத நிஷ்டைங்கிறது அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளவோ நாம தப்பு பண்ணிருக்கோம், அந்த தப்பெல்லாம் ஞாபகப்படுத்துறோம் இல்லையோ, அத்தனையும் ஞாபகப்படுத்தி அதான் அதுக்கு நம்ம அபராட்சணம் பண்ணிக்கணும். நான் பெருமாள்கிட்ட ஒரு பாகவத நம்மளை வெஸ்தான்னா கூட என்ன அர்த்தம், அவன் ஏதோ பாவம் பண்றோம் அதனாலதான் நம்ம கிட்ட வெசவப்படுறோம். ஆள வந்தா அமரியாத க்ஷுத்ரஹ அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னை வச்சு அப்படி நைட்டான சுந்தானம் பண்ணிக்கிற பராசர பட்டர் போய் பெருமாள் ரங்கநாதன் போய் சொன்னேறான், நான் வந்து யாரும் தெரியுமா அமரியாதா க்ஷுத்ரஹ அப்படின்னு ஆரம்பிச்சேறான் பராசர பட்டர். ரங்கநாதன் உடனே அப்படியோ நீர் அமரியாதர் கிடையாது, நீர் சுத்தர் கிடையாது அப்படின்னு பெருமாள் சொன்னேனான். நான் கிடையாது, நான் அமரியாதன், நான் மரியாதை தெரியாதவன். அதாவது சாஸ்திரங்களை விகித விதிக்கப்பட்ட கர்மாக்கள் அனுஷ்டிக்காதவன் அர்த்தம் அமரியாதன்னாக்க. இப்படி எல்லாம் பட்டவன் நானே அப்படின்ட்டு தன்னை பத்தி அவர் சொல்ற உடனே பெருமாள் அதெல்லாம் கிடையாது, நீ பரம பக்தராச்சேன்னு அதெல்லாம் கிடையாது, நான் இப்படிதான் அப்படின்னு இவர் சொல்ற. பெருமாள் இல்லைன்ற சமயத்துல ஒரு பிரம்மச்சாரி இங்க வந்தானா, அவனுக்கு ரொம்ப கோபம் பற்ற பேர்ல
ஏன் கோபம்னாக்க இவர் கல்யாணத்துக்கு பணம் இல்லை, பராதரப்பட்டு கேட்டிருந்தானா, பராதரப்பட்ட சாட்சியாரான அவங்க அவசியம் தரையினுட்டு ஏதோ அஜ்ஞானத்தினாலும் ஞாபகம் மறதி பண்ணலையா, அது கோபமா. உடனே அவன் என்ன பண்றான், ரங்கநாதன் ரங்கநாத நம்பாத, அவர் அமரியாதர், அவர் சுத்திரர், அசூயா தசோபூ வரிசையா சொல்லிருக்காரு தன்னை பத்தி பாபிஷ்டக அப்படின்லாம் சொல்றார். அந்த மாதிரி நான் பட்டவன் அப்படின்னா அவர்லாம் கரெக்ட் தான் அவர் சொல்றது, அவர் எல்லாம் அப்படிப்பட்டவர் அப்படின்னுட்டு அவன் காமிச்சு கொடுக்குறானோ. உடனே பட்டர் சாதிச்ச நான் பெருமாள்கிட்ட பாத்தியா எனக்கு சாட்சி வந்துட்டான், அதனால இப்படிப்பட்டவனை ரஷிச்சிடும், நீ இப்படிப்பட்டவனை நீ ரஷிச்சிடணும். அந்த பிரம்மச்சாரி பெருமாள் கிட்ட இவர் வந்து பெருமாள் கிட்ட தன்னை பத்தி சொல்லிக்கிறார், நெஜான் பண்ணிட்டு இருக்கார், பெருமாளோ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார். அந்த சமயத்துல ஒரு பிரம்மச்சாரி விருத்தமா சொல்றான், அது உடனே இவர் கோபம் வரல பாருங்கோ, எனக்கு சாட்சி வந்துட்டான்னு சொல்றாரு இவர். இப்பேற்பட்ட பரம பாகவதர் பராசரப்பட்ட பாதர் நினைக்க நினைக்க நமக்கு பாபம் எல்லாம் போயிடுமே அந்த மகானே, அதனால நமக்கு ஞாபகப்படுத்துற அவள் இல்லையோ, அதனால அவகிட்ட நன்றி அதிலோட இருக்கணும். நம்ம பாபத்தை வாங்கிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கிருப்பையோட இருக்கணுமா, கருணையோட, ஐயோ தனக்கு போய் வந்து துரோகம் பண்ணிக்கிறான், யாராவது தனக்கு தானே துரோகம் பண்ணிக்கானா, நம்ம பாபத்தெல்லாம் வாங்கி அவனுக்கு இன்னும் அவனுக்கு கஷ்டம் வந்துடுறது அப்படின்னு அவங்க கிட்ட கிருபையோட இருக்கணும், கரை குறைந்த கருணையோட இருக்கணும் அப்படிங்கிற சுவாமி திருட்ட விஜயான அதிகாரத்துல. அது மட்டும் இல்லாம நாம எல்லாருமே பெருமாளுக்கு பரதந்திராஜ், பெருமாள் ஒன்றுதான் சுதந்திரன். இப்படி சுதந்திரனா இருக்கிறதுனால பெருமாள் என்ன பண்றாரு தெரியுமா, அவாவது கர்மானுகுணமாக எல்லாரையும் பேச வைக்கிறார். பகவான் அப்படி பேச வைக்கிறதுனாலதான் அவன் நம்மளை வைக்கிறான். வஸ்துதா அவனுக்கு நமக்கு என்ன விரோதம், அவன் யாரோ நான் யாரோ, வைஷ்ணவன்ற சம்பந்தம் இருக்கு அவ்வளவுதான். ஆனால் வெத்தாலும் கூட சரி நமக்கு எப்படி இருக்குன்னாக்கா, வெத்தாலும் நம்ம பாபங்கள்லாம் அவன் வாங்கிக்கிறான், அதெல்லாம் காரணம் என்ன, பெருமாள் பேச வைக்கிறான், அதுவும் அவாவாருடைய கர்மாதீனமாக. அது மாதிரி இன்னொன்னு நம்முடைய பாபங்கள்லாம் கழியறது இல்லையோ, இதெல்லாம் கர்மாதீனமா நமக்கு வருது, அந்த ரசவ படப்பட நம்ம பாபங்களும் போயிடுறது. ஆகவே இப்படி ஒரு அஞ்சு விதமான உபாய சுரூப நிஷ்டையை சுவாமி சாதிக்கிறார். இந்த சுரூப நிஷ்டை இருந்தவனுக்கு அவனுக்கு எந்த தோஷமும் உட்காது. மொத்த அஸ்தான்னாக்க தேகத்தை தான் வையிறான், நம்மளை வெயில முதல் நிஷ்டை. ரெண்டாவது நம்முடைய பாபங்கள் எல்லாம் அவன் வாங்கிக்கிறான், அவங்கிட்ட கரபுரண்ட கருணையோட இருக்கணும். மூணாவது இந்த மாதிரி நம்முடைய பாபத்தெல்லாம் அவன் ஏத்துன்றான், நமக்கு ஞாபகப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இதுவா இருக்கணும், வந்து கிருதஜ்ஞதையோட இருக்கணும். நாலாவது அவன் பெருமாள் சுதந்திரன், நாம எல்லாம் பரதந்திரார். இப்படி பரதந்திராளா போயிடுவே நாம எப்படி இருக்கணும் தெரியும் இல்லையோ, அந்த பரதந்திராளா போயிடுவே பெருமாள் தச வைக்கிறான், அதனால அவனை நம்ம கொடுத்து கூடாது. அவன் தன்னுடைய கர்மாவனடியாக நம்மளை வைக்கிறான், நம்முடைய கர்மாவனியாக அந்த விஷயம் நாம கேட்டுக்க முடியா இருக்கு, அதனால தோஷம் வராது. கடைசியா எல்லா பாபங்களும் பிராரத்த கர்மாக்கள்லாம் கழியிறது, இப்படி வைக்கிறதுனால இப்படி ஒழிஞ்சு போயிடுறது, நாசம் அடைகிறது பாபங்கள்லாம். அதனால நிஸ்சம்சயத்தோட சந்தோஷமாய் இவன் இருக்கணும். இதுதான் ஒரு பாகவதன் நம்மளை எவ்வளவு வச்சாலும் சரி நாம தவறாவையும் வச்சுக்காம ஆனந்தமா இருக்கணும். நம்ம கிட்ட நம்ம கஷ்டப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, எப்பொழுதும் உனக்கு தெளிச்சுட்டு இருக்கணும். அபராத பரிகாரத்துல ரொம்ப அழகா காய்ச்சிப்பாரு சுவாமி, காரணம் இல்லாம ஒருத்தர் நம்மளை வெய்வான், அப்ப கூட ஏதோ ஒரு கர்மாவடியா தான் அவன் நம்மளை வெய்யறான்னு அவங்க கிட்ட அபராத க்ஷமனம் பிரார்த்திக்கணும்னு சுவாமி சாய்க்கிறார். அவனோட அபராத க்ஷமனம் பிரார்த்திக்கணும், என்ன அவன் நம்மளை வெச்சான்னா கூட சரி நாம எப்படி இருக்கணும். அப்படிதான் நீங்க ஸ்ரீமத்தை ரத்தத்திரை சார்த்து பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது யாரையாவது துஷிக்கிறாரா சுவாமி, எங்கேயுமே துஷிக்க மாட்டார். தன்னுடைய சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்கோசனம் அந்த மதத்துல இருக்கிற தோஷங்களை சொல்வேறே தவிர்த்து ஒரேடியா அடிச்சிட முடியாது. எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கோங்கன்ற அவ சொல்றதையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம சித்தாந்த பிரகாரம் போங்கோ. ஆனால் எம்பெருமானவர் சாதித்த விஷயத்துக்கு தோஷம் சொல்லக்கூடாது, அதுல மாத்திரம்தான் இத்திரம. ஆனால் ஏகவேதிகளை என்னைக்குமே துடிக்க மாட்டேன். இப்படி சுவாமி ஒரு பாகவத சேஷத்துவம் எப்படி இருக்கணும்ன்றத
நிறைய இடத்துல நிரூபிச்சு காமிக்கிறார். நேற்றைய சொன்னோம், பயம்தான் ஹரிதாசானாம் பாதரக்ஷா விளம்பகாகன்னு சுவாமி காமிக்கிறார். இந்த மாதிரி பாகவத இடத்தத்தை காமிக்கிறதுல சுவாமிக்கு சமம் யாருமே கிடையாது. பாகவதான எப்பொழுதும் சேர்த்தார் சொல்லச்சு, அந்த வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் திரணமே புவி, ஒரு கொம்பு விழுந்தா எப்படி விழும், அப்படி சேவிக்கணும். எந்த இடத்துலயாவது நான்னு சொல்றேன் பாருங்க, நாம்னு சாச்சிருக்கார். அத மாதிரி அஸ்மாபிகின் சாச்சிருக்கார், அடியேன் அப்படின்னு சாச்சிருக்கார். மற்றபடி என்னுடைய நான் அப்படின்னு எங்கேயும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாக்கா அந்த அகங்காரம் வந்துடும், அது கூடாது. ஏன்னா இத்தனை ஸ்ரீவிஷ்ணவாள் இருக்க, இத்தனை ஸ்ரீவிஷ்ணவாள்கிட்ட இது பண்ணக்கூடாது. கோஷிபுரம் சுவாமி வீதியில விழுந்து விழுறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி, பெரிய மகான், நம்ம எல்லாம் இப்ப புறக்கிறையும் கஷ்டமாச்சு. அந்த மகான் வீதியில இருந்து விழுத்து என்ன பண்ண தெரியுமா, கை கூப்பின்னு எழுந்து விழுவேறோம், மந்தகாசத்தோட எழுந்து விழுவேறோம், நிதானமா எழுந்து விழுவேறோம். ஏன் அப்படின்னாக்கா கையை வீசி நடந்து போனான்னாக்கா யார் யாரையால் பாகவதால் எதிர வரைச்சு அவாகிட்ட அபச்சாரப்பட்டுருவோம்னு பயமா, சத்தியா அகங்காரம் பிடிச்சி எப்படி நடந்து போறான் பாரு அப்படின்னு சொல்ல போறாளே. கைய கூப்பின்னு எழுந்து விழுவேறோம், அதனால மந்தகாசத்தோட எழுந்து விழுவேறான் சுவாமி. திரு பொண்ணுகை மூஞ்ச சொல்லுன்னு வச்சுக்க மாட்டார், அப்படி வச்சுட்டாக்கா அது வந்து பாகவத பிரச்சாரமா ஆயிடுவான். எப்பயும் அந்த காலத்துலாம் எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்ரீவைஷ்ணவாள் தான் இருந்தா ஒவ்வொரு ஊர்லயும். அந்த ஸ்ரீவைஷ்ணவாள் இருந்து வர்ற சமயத்துல அவா மின்ன நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், கைய கூப்பிட்டு இருக்கணும். உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும், பராசரப்பட்ட ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் கேட்டேரும், ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டேரும். அதுக்கு அவர் சொன்னார், ஒக்கை போடி இருப்பான், கோழியை போடி இருப்பான், உப்பை போடி இருப்பான், உம்மை போடி இருப்பான் அப்படின்னு சாச்சிட்டார். கொக்கு ஒருமையின் ஓட உரிமையின் வருவளவும் பத்து நிற்குமாம் கொக்கு. சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் போச்சு விட்டுடுமா, பெரிய மீன் வரிசையதான் அதை பக்கத்துல பிடிச்சுட்டு வருமா. அந்த மாதிரி ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருக்கணும் தெரியுமா, சுத்தமான பழங்களுக்கு ஆசைப்படக்கூடாது, சுத்தமான பழங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. எப்படி இருக்கணும்னாக்கா எவ்வளவு பணம் வந்தாலும் கவலை இல்லை, எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, பெருமாள் பாத்துக்கிறான் அப்படின்னு விட்டுட்டு அந்த மோட்சத்தை உண்டிதான் ஆசைப்படணுமா. மோட்சத்தை உண்டியே ஆசைப்பட்டுன்னு ஒருத்தர்னாக்கா அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். நாங்க எங்க சுவாமியை பற்றி அடிக்கடி விஞ்ஞாபிச்சிருக்கேன், சுவாமி 20 வயசுல தேசிகன் மாதிரி அனைத்து கிரந்தங்களையும் வாசிச்சு முட்டுட்டார், 22 வயசுல பிரவச்சனத்தை ஆரம்பிச்சுட்டார், 40-45 வயசுக்குள்ள பெரிய பெரிய சம்ஸ்தானங்கள்லாம் போய் அங்கங்க பரீட்சாதிகாரியாவே எழுந்துவிட்டார் சுவாமி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாவல் பார்க்கன்ற கிராமத்துல போனோம்னாக்க மொத்தமா 20-30 வீடு தான் இருக்கும் அக்ரஹாரத்துல. அந்த அக்ரஹாரத்துல சுவாமி எழுந்துருளி பிரவச்சனம் பிரவச்சனம் பிரவச்சனம். ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பண்ற காரியத்தை அவர் பண்ணிட்டு இருந்தார், அவருக்கு ஒன்றும் கிடையாது, ஏதோ நிலம் இருந்தது. ஆனால் பெருமாள் பேர்ல பாரத்தை போட்டு தேகாத்திர பெருமாளுடைய அதீனம் சாஸ்திரிய நியமனாதிகாரத்தை சுவாமி சாய்க்கிறார். செம்பரமானவர் சாய்க்கிறதாக, ஒருவன் தேக யோகத்தா உபயோகத்திற்காக சோசித்தானாகில், அதாவது எம்பெருமானார் பரமபதிக்கு போறார், அந்த சமயத்துல முதலிகள்லாம் சூழ்ந்துட்டு இருக்கானாம் கஷ்டத்தோட, அப்போ எம்பெருமானார் சாய்க்கிறார், என்னுடைய தேக யோகத்திற்கோசம் யாராவது பிராணயோகம் பண்ணாக்கா அளவந்தார் ஸ்ரீபாதமே அப்படிங்கிறார் சொல்லிட்டு அழகான விஷயம் சாய்க்கிறார். ஒருத்தன் தேக வியோகத்திற்கோகம் சோசித்தானாகில் அவன் நாஸ்திகனாம் இத்தனை அப்படிங்கிறார். ஒருத்தன் சரீரத்துக்கோசரம் அவன் கஷ்டப்பட்டு இருந்தான், சரீரம் போயிடுச்சேன்னு கஷ்டப்படுறான். அப்படி எல்லாம் ஒருத்தன் யாராவது பரம விஷ்ட உடனே அழுகுன்னு விழுந்து நடக்கணும்னா அழறும், அதெல்லாம் பார்க்கட்டும். சுவாமி நாஸ்திகன் சொல்லிட்டு பெருமானார், ஏன் அப்படின்னாக்கா இது வாசாம்சிதீர்னான் யதாதிகாரியம் சொல்றது கீதையில பெருமாள், ஒரு வஸ்திரம் போச்சுன்னே இன்னொரு வஸ்திரத்தை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி இருக்கணும். அதனால மோட்சத்தையே நினைச்சுண்டு பெருமாளையே நினைச்சுண்டு சுவாமி எழுந்துள்ளிருந்த கிராமத்துல அவருக்கு ஒரு குறவும் இல்லை, எல்லாம் அவருக்கோடு இருந்து எழுந்தது. சுவாமி தேசிகன் ஸ்ரீமதாரத்துல ஈசாண்டான் அவரு செய்த பாசுரன் ஒரு விடையும் அழகா சாய்க்கிறார். அந்த ஈசாண்டான் என்ன பண்ண, நிறைய ஆசைப்பட்டேராம், அது வேணும் இது வேணும்னுட்டு ஒண்ணுமே கிடைக்கலையாம். உடனே எதுவுமே வேண்டாம் வைராக்கியத்தோடு உட்காந்து விட்டேறான். உடனே எல்லாம் அவருக்கோடு இருந்து விட ஆரம்பிச்சுருக்கான். சாய்க்கிறார்,
அபிலிஷத துராபா ஏபுரா காம போகா ஜலதிமிவ ஜலௌகா தேவி சந்தி ஸ்வயன்னா அபிலிஷத துராபாக ஏ புரா காம போகா புரா அப்போ ஏ காம போகாக அபிலிஷத துராபாக எதை எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் அடையவே முடியல என்னால துராபம் அடையவே முடியல இப்ப என்ன தெரியுமா வந்து எல்லாமே ஒரு நதிகள்லாம் இருக்குமே நதிகள்லாம் என்ன பண்ணோம் சமுத்திரம் வந்து கூப்பிடுறதா எங்கிட்ட வந்துடும் எங்கிட்ட வந்துடும் நதிகளை காணா போய் தான் சேருது சமுத்திரத்துல ஜலதினீவ ஜலவுகாக ஜலதினாக சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை எப்படி ஜலவுகங்கள் நதிகள்லாம் போய் சேருதோ அந்த மாதிரி நான் எது எது அப்ப ஆசைப்பட்டனோ இப்ப எது எது வானான்றனோ அதெல்லாம் என் காலில் வந்து விழுது அப்படின்னு சுவாமிக்கு அது மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்தது அவரை பணத்தை பத்தி கவலையே பண்ணல சுவாமி எதை பத்தியும் கவலைப்படல காலத்தால 7 மணி கரெக்டா 7 மணி காலட்சேபம் ஆரம்பிச்சுடுவேன் 10-11 வரையும் காலட்சேபம் எங்களுக்கு 90 தர நட்சத்திரத்துல 10-10.5 வரையும் காலட்சேபம் போகும் ஆனா என்ன சார் சுவாமி எல்லாம் காலட்சேபம் பண்ணிட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்சா 8, 9, 10, 11, 12 5 மணி நேரம் காலட்சேபம் ஆகுமா 12 மணிக்கு முடிஞ்சவுடனே தனியெல்லாம் முடிச்சு சேவிச்சிருவேன் மத்தியான ஸ்நானம் ஆகும் ஆராதனம் அமைய வேண்டியது 3 மணிக்கு எல்லாம் சாமானிய சாஸ்திரங்கள்லாம் இப்படி நீதா சுகம் வாசராக அந்த மாதிரி ஆச்சாரியால் இருப்பார் அதனால பொக்கை போல் இருப்பான் பொக்கு எப்படி பெரிய மீனுக்கு தான் ஆசைப்படும் அல்பமான மீன் சின்ன சின்ன மீனுக்கெல்லாம் ஆசைப்படாது அந்த மாதிரி ஒரு சைவ இஷ்டவன் மோட்சத்தையே ஆசைப்படணும் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படவே கூடாது கோழி இப்போ இருப்பான் கோழி என்ன பண்ண தெரியுமா என்ன கிளறி பார்த்து தனக்கு வேண்டியது ஒன்று எடுத்துக்கும் அந்த மாதிரி சாஸ்திரங்கள் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கழியிருப்பான் பெரியாழ்வார் நாம் சொல்றோம் என்னன்னா எது நமக்கு தேவையோ அதை ஒன்று எடுத்துக்கோங்க வேதம் சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல எல்லா விஷயமும் இருக்கு ஆனா நமக்கு தேவையானது எது பெருமாள் மோக்ஷம் பாகவதால் இதுதான் நமக்கு தேவை இத வந்து அடைந்தாலே போருமே அதுக்கு அனுகுணமாக நீங்க பொறுத்தீங்கோ அதனால இந்த கோழி எப்படி எல்லாத்தையும் கிளறி கட்டி எது முக்கியமோ அதை ஒன்று எடுத்துக்குமோ அதை மாதிரி நீங்க இருங்கோ கோழி இப்போ இருப்பான் உப்பை போல் இருப்பான் ஒரு உப்பு ஜலத்துல உப்பு போட்டுடுறோம் அது கரைஞ்சு போயிடுறது கரைஞ்சுட்டாக்கா அது உப்பு இல்லையான்னு அர்த்தமா அந்த ஜலத்தை நம்ம சுத்த ஜலம் அது உப்பு கரைஞ்சு போயிடுறது சாப்பிட்டாக்க உப்பு கரிக்கிறது தன்னுடைய சுரூபத்தையே விடாம பெருமானோட ஒன்று போயிடுறானோ இல்லையோ என்ன அழகான வாக்கியம் இது தன் சுரூபத்தையும் விடல இந்த நல்ல குலப்பெண்களை பற்றி சொல்லச்ச அழகான சொல்றாரு ஒரு குலப்பெண் நல்ல பதிவிரதையா இருக்கிறவோ தன்னுடைய குலத்திலிருந்து இந்த குலத்துக்கு வரா பர்த்தா அவனுடைய குலத்துக்கு வந்துடுறா இந்த வம்சத்துக்கு வந்து சேர்ந்துடுறா சேர்ந்துட்ட உடனே எந்த வம்சத்துல சேர்ந்தாலும் அந்த வம்சத்தையும் கௌரவம் கொடுக்குறார் அதை கௌரவிக்கிறார் தன்னுடைய வம்சத்தையும் கௌரவிக்கிறார் உப்பு மாதிரி கரைஞ்சு போயிடுறார் தன் தனித்தன்மையும் விட்டு கொடுக்கலவோ அதே மாதிரி அந்த ரெண்டு வம்சத்தையும் விட்டு கொடுக்கலவோ இப்படி ஒருப்பார் ஏன்னா நமக்கு பதிவிரதாஸ்திரி மாதிரி தான் நமக்கு பாகவத சேஷத்துவம் அது மாதிரி பகவத் சேஷத்துவம் ஏன்னா சுத்தாந்த சித்தாந்திகள் நமக்கு பேரு சுத்தாந்தம்னாக்கா அந்தப்புறம் அர்த்தம் அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் எப்படி இருப்பா தன்னுடைய பர்த்தாவான ராஜா இருக்கானே அந்த ராஜாவுக்கு பரம பதிவிரதான இருப்பாவா அந்த மாதிரி ராஜான்னு நமக்கு ராஜாதிராஜ சர்வேஷம் விஷ்ணு பிரம்மமயோ மகான் அப்படின்னு சொல்லி நடக்குது அந்த பெருமானுக்கு நம்ம சேஷமா இருக்கணும் பதிவிரதாஸ்திரிகள் மாதிரி நாம் இருக்கணும் அதனால உப்பை போல் இருப்பான் பெருமானோட சேர்ந்தா கூட சரி அவன் தன்னுடைய சேஷத்துவத்தை என்னைக்கு நிரூபிச்சிருப்பான் வந்து ஞானி சுவாத்மே மேமர்த்தம் அப்படின்னு ஞானி படம் அதுக்கு இதுதான் அர்த்தம் பண்ணியிருக்க சுந்தரமானார் தன்னுடைய சேஷத்துவத்தை தெரிஞ்சின்றவன் அர்த்தம் அதனால உப்பை போல் இருப்பான் கடவையில் முடிச்ச உண்மை போல் இருப்பான் நீ எப்படி வர எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசையா வந்தேரே இந்த மாதிரிதான் ஒரு சைவிஷ்டம் இருப்பான் தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும் தனக்கு எல்லாம் தெரிஞ்சு நினைச்சுட்டு கூடாது அதனால ஒரு பாகவத சேஷத்துன்றது சாமானியம் இல்லை அது சுவாமி தேசிகன்
தன்னுடைய ஜீவனத்துல எல்லா இடத்திலும் நிரூபித்து காமிச்சார். கடைசி வரைக்கும் முஞ்சவர்த்தி தான், எந்த பணத்துக்கும் வாங்கிக்கல, எதை பத்தியும் கவலைப்படல அவர். ஏன்னா பணம் பணம் போனாதான் எல்லாருக்கும் நாம இழிக்கணும், அசிங்கமா நடந்துக்கணும். ஆனா அதெல்லாம் சுவாமி தேசிகன் இல்லவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் வைராக்கிய பந்தங்கள்லாம் தெரியும், அதெல்லாம் அற்புதமா சாய்க்கிறார் சுவாமி. தன்னுடைய விருத்தி இருக்கே, அந்த விருத்தி ஸ்வரூப விருத்தி இருக்கே, ஒரு சிவேத்தவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தார் அவர் சுவாமி. எப்பொழுதும் முஞ்சவர்த்தி முஞ்சவர்த்தியும் பண்ணிட்டுதான் இருந்த வித்யாரண்யம் கூப்பிட்டு கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு, சிலம் கிமனலம் பவே அனலம் ஔதரம் பாதிதம் பயப்பிரசதி பூரகம் கிமுன தாரகம் சாரசம் அயத்ன மடமல்லக்கம் பதி படச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா குக்ஷிதா குக்ஷிதா அப்படின்னு பரிகாசம் பண்ற சுவாமி. சிலம் கிம் அனலம் பவே உதரம் ஔதரம் பாதிக்கும், அதாவது அனலம் ஔதரம் பாதிக்கும். வயிற்றுல இருக்கக்கூடிய ஜாடராக்கி இருக்கே, அந்த ஜாடராக்கிக்கு பசி எடுக்கிறது, பசி எடுக்கிறதுன்னு காமிக்கிறது. அந்த சமயத்துல சில தானியங்களை பொறுக்கினால வாயில போட்டினா கூட பசி அறிஞர் அடங்கிடுமே. அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் போய் இந்த பிக்ஷை எடுக்கணும், பிக்ஷைனாக்கா அதை ஆக்கலாம, நீ இழிக்க வேண்டாம். அது மாதிரி பய பிரசந்தி பூரகம், ஒரு உள்ளங்கையில உழைச்சாலும் எடுக்கலாம் குளத்துல இருந்து. பய பிரசந்தி பூரகம் கிமுன தாரகம் சாரசம், சாரசம்னா சரசு குளத்துல இருக்கிறது. குளத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை உள்ளங்கையில் இருக்கிற ஜலத்தை எடுத்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அது பிராணனை தரிச்சுடுமே. அதே மாதிரி அயத்தன மடம் இல்லக்கம் ஏதோ ஒரு கிழிஞ்சு பிணிஞ்சு உழந்து கிடக்கிறது, அதை எடுத்துன்னு கட்டின்றாலே போன ஒரு சௌபீனமாக அப்ப இவனுக்கு மான லட்சத்துல ஆயிடுவேன். பஜந்தி விபுதா முதா சேஷிதா, அப்படியும் பண்டிகாடுனா முதா முதாக்க ஒரு அஜானத்தினால ஒரு குக்ஷிதமான விருத்தியை பண்ணிட்டு இருக்காளு. குக்ஷிதமான நீச்சமான விருத்தின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ராஜாக்கள் எல்லாம் இருக்கா, அவ காலெல்லாம் போய் விழுந்து விழுந்து இது பண்றா, நாங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா, எங்க திறனம் அப்படி வயம் தாயம் சம்புள்ள வள்ளி மெதலிகா பரிமளம் யாட்டாமகே நம்ம வீசிக்கிறான். நாங்க எப்படிப்பட்டவா தெரியுமா, எங்க பேச்சு எப்படிப்பட்டது தெரியுமா, நாங்கெல்லாம் சிவகிருஷ்ணவாள், எம்பெருமான தோத்து வேற யாரும் சேவிக்க மாட்டோம், எம்பெருமானுடைய பக்தர்களை நாங்க சேவிப்போம். ஆனால் நீச்ச எங்களுடைய வாக்கு எப்படிப்பட்டது, பெருமாளையும் பாகவதாலையுமே பாடுற வாக்கு, அந்த வாக்கு சுகந்தமானது. ஏன் என்ன பெருமாளை பாடுறது வேண்டியோ, அதனால சுகந்தமான வாக்கு அது. அந்த வாக்கு பேச்சானது வாசனையோடு கூறினது. அந்த வாசனை எப்படிப்பட்ட வாசனை தெரியுமா உங்களுக்கு, சாயங்கால வேளையில ஜாதி புஷ்பம் அப்படியே மலரும், முதல்ல மொக்கா இருக்கும், ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு பார்த்தாருனாக்க புஷ்பம் விகசிக்க ஆரம்பிச்சு, அது மலர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாசனை அற்புதமா இருக்கும். சாயம் சாயங்காலத்துல சம்புள்ள மல்ல மதலிக்கா, சம்புள்ள மல்லி மதலிக்கா பரிமளம் வச்சா வாச்சா, அந்த மல்லி இருக்கே ஜாதி மல்லி, அதனுடைய வாசனை பரிமளம், அது எப்படி வாசனை எல்லா இடத்துலையும் பரப்புமோ அந்த மாதிரி எங்களுடைய வாக்கு. அந்த வாசனையுடைய வாக்குனால யாச்சா மகேன மகிஷா மகிஷ்வராஜ், சின்ன சின்ன ராஜா, அந்த ராஜாக்கள் போய் நாங்கள் காலையில் வந்துலாம் யாச்சிக்க மாட்டோம். ஆனால் பாகவதாரிட்ட கேட்கணும், அது பாகவத சேஷம் இல்லையா, அந்த ஸ்ரீவைஷ்ணவாட்டினான்னு கேட்டு வாங்கிப்போம். காந்தி ஒரு நாவல் பாம்பு பெரிய சுவாமி எழுந்து இருந்தார், அவர் வந்து திருவிசனுள்ள ஒரு பெரியவாழ்கிட்ட வாசிச்சுட்டு இருந்தார். வாசிச்சுட்டு கிருஷ்ணன் மிச்சபடி வீதியில முஞ்சவர்த்தி எடுப்பார், முஞ்சவர்த்தி எடுக்கிற சமயத்துல ஸ்மார்த்தார் அவெல்லாம் திரேட் பண்றோம், விபூதி எடுத்துட்டு இருப்பா குறுக்குவாட்டுல, அதை பார்த்து அவ போட வந்தானே வாங்கிக்க மாட்டார் அவர். ஏன் அப்படின்னாக்கா அதை மாதிரி வாங்கிக்க கூடாது தர்மசாஸ்திரமா, ஏன்னா அவ தேவதாந்திரத்தை செதுக்கிறவா. இதோ யாசாமகேன மகேஸ்வரான், சுவாமி வந்து அந்த பெரிய குன்றத்தை தரித்தவா கொடுத்தான்னாக்கா சுவாமி சேர்க்க மாட்டார். இவாள்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா திருவிசம்பரனுடைய பெரியவாட்டை போய் புகார் பண்ணிட்டார், அவரை நீங்க பாடம் சொல்லக்கூடாது, அவரை வந்து ஸ்மார்த்தார், ஆனா விஷ்ணுவத்தோருக்கு வேற யாரும் சேர்க்க மாட்டார், அவர் திரிய குன்றம் தரிசிக்கவே மாட்டார். எப்பொழுதும் ஊர்த்த குன்றம் தான் அந்த கோபி சந்தன் இருக்கே, அதை ஊர்த்த குன்றமாதம் அந்த திருவிசம்பரனுடைய பெரியவா பாதிப்பார். அதனால அவர் அவ்வளவு பக்தி சுவாமிக்கு, சுவாமி அவருடைய பேரை சொல்லவே மாட்டார், திருவிசனுள்ள பெரியவர் திருவிசனுள்ள பெரியவான்னே சொல்றாரு சுவாமி.
அவர்கிட்ட போய் இவெல்லாம் புகார் பண்ணான், நீங்க மீனாம்சாவுக்கு பாரம் சொல்லக்கூடாது, ஏன்னா எங்களெல்லாம் அவமானப்படுத்தல, நாங்கள் எல்லாம் அவருக்கு பிக்ஷல் ஆச்சோம்னாக்கா வஞ்சவர்த்தி வரிசை கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. இவரு கோபம் வந்துருச்சு, அந்த சாஸ்திரிகளுக்கு தெரிவாழ்த்து. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவர் தன்னுடைய தத்துவத்துல சித்தாந்தத்துல எப்படி நிஷ்டையோட இருக்கு, அவர் என்ன பண்ற ஊர்த்தோ பண்ற தர்ஜிவாட்டதான் வாங்கிப்பேன்ற, அந்த மாதிரி நீங்களும் வாங்கிட்டு இருங்கோ, ஊர்த்தோ பண்ண தர்ஜிவாளு நான் போட மாட்டேன்னு இருங்க, நீங்க உங்க சித்தாந்தம் அது, அவர் பண்ணேருன்னு அவமானப்படுத்தாதீங்க, வர அவருக்கு பாடம் சொல்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சச்சிஷ்யர், நல்ல சிஷ்யர் எங்கிட்ட வாசித்து வந்திருக்கு, அவருக்கு நான் பாடம் சொல்லிட்டு இருக்கேன், அது தடுக்காதீங்க, நீங்க போடாதீங்க, அவருக்கு உங்களை அவமானப்படுத்தினாரோ அவர் போடாதீங்க அப்படின்னு சாத்தியம். இதை வந்து எனக்கு தெரியவாடலாம் சொல்றா இந்த விஷயத்த. அந்த மாதிரி தன்னுடைய நிஷ்டையில அந்த சுவாமி எழுந்து கொண்டிருந்தாருனாக்கா, அந்த காலத்து தேசியன் காலத்துல சுவாமி எழுதி எழுந்திருப்பார், எப்படி எழுந்து கொண்டிருப்பார், எந்த எப்பேற்பட்ட நிஷ்டை, இந்த பாகவத சேதத்தை இருந்த பரியந்தம் சுவாமி எழுதியன் யாராலையும் பேச முடியாது. இப்படி ஒரு ஆச்சாரிய பக்தியும் பாகவத பக்தியும் சுவாமிக்கு இருந்தது. அடுத்தது பாருங்கோ, இராட்டி கிட்ட பக்தி. இராட்டி நமக்கு சித்தாந்தத்துக்கு இரண்டாவது ஆச்சாரிய பீடத்தில் அவள் எழுந்துள்ள இருக்கா. சகதர்ம தெரியும் சௌரே சம்பந்தது ஜெகத்கீதாம் அனுகிரகம் ஐயும் வந்து நித்தியம் அஜாத நிகிரகாம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. முதல்ல பெருமாள், ஆத்யம் ஆத்யம் குரு, முதல்ல குரு அவர் தான் பெருமாள். இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கோ இவோ, நம்ம நித்தியபடி சங்கல்பத்தில் சொல்றோம், குருபியஸ்த குருபியஸ்த நமோ வாக்கம தீமகே பிரணீமகே தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம் பதி அப்படின்னு. ஆத்யௌ முதல்ல ரெண்டு பேர், ரெண்டு ஸ்தானத்தில் இருக்கிற ஆச்சாரியால் இவா ரெண்டு பேரும் பெருமாள் பிராட்டி எந்திரமான் எந்திரமாட்டி இவா ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் அப்படி எழுந்துடுத்தார். அதனால அந்த பிராட்டி கிட்ட எப்பொழுதும் பக்தி. அதுல சுவாமிக்கு எப்படி இருக்கு பக்தி அப்படின்னு பார்த்தா, சதுஸ்லோகி பாஷ்யம் முழுக்க முழுக்க பிராட்டியினுடைய வைபவத்தை சாதிக்கிறதுக்கோசமே வந்தது. அவர அப்படி சாதிக்கிறார், பிராட்டியினுடைய விபுத்தத்தை சாதிச்சு அனுத்தம் கிடையாதுன்னு சொல்லி, உபாயத்தை சொல்லி, உபயோகத்தை சொல்லி, புருஷகாரத்தை சொல்லி, எல்லா பெருமானுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். அந்த பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்லச்ச சுவாமி ஸ்ரீமத் ரகசத்திரத்துல தத்துவத்திலே சிந்தனாதிகாரத்துல ஞாபகம், அந்த திராட்டிய வைபவத்தை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சாய்க்கிற சுவாமிக்கு கவிதார்த்திக சிம்மம்னு ஒரு பெருது. கவிதார்த்திக சிம்மம் பாதுகாசத்தை அனுகிரகித்ததுனால கவிதார்த்திக சிம்மமா அவருக்கு வந்துட்டு, தான் தர்க்க பாண்டித்யம் அவருக்கு இருக்கு, அவர் நியாய சித்தாந்தினம் நியாய பரிசுத்தி பர்வா சித்தின்னா சுவாமி போடுற தர்க்கம் இருக்கே, அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இன்னும் பரியந்தும் நியாய சித்தாந்தினத்துல சில தர்க்கங்கள்லாம் பண்றிருக்கார் ஈஸ்வரானுமானத்துல, அதுக்கு நையாயிகாலாவையும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட தர்க்கம் இருக்கார் சுவாமி. பத்தம் தாக்கலாபத்துக்கு கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி இப்போ எழுந்துள்ளார், அவருக்கு இந்த தேதிக்கு 98 வயசோ 99 வயசோ எழுந்துள்ளார், ரிஜ பண்டிதர். அவர் சர்வம் கிருஷ்ணன் வியாக்கியானம் பண்றிருக்கார் தத்தம் தாக்கலாபத்துல. இந்த பாதம் பண்ற சமயத்துல சுவாமி தேவியுடைய யுக்தியை பார்த்துட்டு பத்தம் தாக்கலாப ஸ்லோகத்தை யுக்தி வர அவர் சொல்றார். சுவாமி தேவியினை பாருங்கோ, அவருடைய யுக்தியை பாருங்கோ, அவருடைய தர்க்கத்தை பாருங்கோ, தர்க்க வாதத்தை பாருங்கோ, இதை பார்த்தாக்கா சுவாமி தேசியன் தேசியனா இருக்க மாட்டேன், ஐக்கிரியனாவே மாறிடுவார். அப்படிப்பட்ட தர்க்கம், ஐக்கிரியன் சர்வ வித்யாதி தேவதை, அந்த மாதிரி சர்வ வித்யாதி தேவதையா இவர் மாறிடுவார், என்ன ஆச்சரியமான தர்க்கம் பண்ற இவர் அப்படின்னு அங்க சச்சிட்டார். அந்த மாதிரி சுவாமி அப்படிப்பட்ட தர்க்க ஜானத்தை உடையவர், அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய தர்க்க ஞானம் எங்க இருக்குன்னு காமிக்கிறார், நிரூபிக்கிறார். பிராட்டிக்கு எப்படிப்பட்ட தர்மம் இருக்கு, அவோ விபு அவோ உபாயத்தை செய்ய உபாயமாவும் இருப்பாவோ, ஏன்னா ஆழ்வார் சொல்லிட்டு வேறி மாறாத பூமையாடு இருப்பாள் வினைதி இருக்குமே அப்படின்னு நாலாம் பத்துல. இப்படி பிராட்டியினுடைய வைபவத்தை நம்மாழ்வார் சாதிச்சுட்டார், ஒன்றுடைய ஆச்சிரமகளும் நீமே எல்லாம் இருப்பேன்னு சாதிக்கிறார். இப்படிலாம் சேர்ந்து பிராட்டியினுடைய வைபவத்தை ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் சாச்சிருக்காரோ இல்லையோ, எந்தனமானாரும் அதுல சரணாகிதத்துல ஆரம்பத்திலேயே பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணிட்டு தான் அதுக்கு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றார். அதனால
அந்த திராட்சிக்கு உபாயத்தம் உண்டு, விபுத்தம் உண்டு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தான் ஜெக சிருஷ்டியை பண்றா, இதெல்லாம் சொல்லணும். அதை சொல்றதுக்கு சுவாமி சகிக்கிறாருங்க. தன்னுடைய ரத்த பாண்டித்தத்தை ஜெகத்காரண சித்தலையோ ஆணுவானிக்கு தெரியோ அந்த வார்த்தையை சொல்லல, பிராட்டியனுடைய தத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசம் சகிக்கிறார். ரத்த பாண்டித்தாலே எதையும் சாதிக்கலாயிருக்க செய்தேகிறேன் நாம் பிரமாணசரணராய் போகிறது அப்படிங்கிற சுவாமி. என் தர்க்க பாண்டித்தத்தை வச்சிருந்தேன்னா பிராட்டிதான் வஸ்தி, பெருமாள் ஒண்ணு இல்லைன்னு சாதிச்சுடுவேன். என் தர்க்க பாண்டித்யம் அப்படிப்பட்டது, ஆனாலும் நான் தர்க்க பாண்டித்யத்தை இங்க நான் உபயோகப்படுத்தல. பிரமாணம் இருக்கே, உபனிஷம் சொல்லிட்டு போயிடுச்சு, வேறும் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு, அவோதான் வைபவம். அத்தியேசா நான் ஜெகதோபிஷ்ட பத்னி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அஸ்து ஜெகதா விஷ்ணு பத்னி ஈசானா, இந்த பிரபஞ்சத்துக்கு விஷ்ணு பத்னியான பெரிய பிராட்டியா அவோதான் ஈசானா. ஈசை அதாவது பரதேவதையா இருக்காவோ பெருமாள், பரதேவதைய பெருமாள்னா அவளும் பரதேவதை, ரெண்டு பேரும் ஏகசத்தம் யோசித்தவும், அப்படிப்பட்ட ஒரு பிராட்டியினுடைய வைபவம் அது. இந்த வைபவத்தை இன்னைக்கு நாம ரசிச்சு ரசிச்சு கேட்டு இருக்கணும். பாதுகாப்புல இது ஸ்லோகம் துந்தபத்தில் சாய்கிறார் சுவாமி. எப்பேற்பட்ட மகாகவி, அந்த மகாகவியுடைய லட்சணம் என்ன? அழகா உருவகப்படுத்துறது, அற்புதமான கற்பனைகள். பரவாகத்த சுவாமி அழகா சாதிப்பர். அவருடைய சுவாமி ஒரு 30 வருஷம் வழியாக அவர் உபன்யாசத்தை கேட்டுருந்தேன். அப்போ சுவாமி சாதித்தார். சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப கஷ்டமா, எப்பேற்பட்ட பகவான், அவனுக்கு ஸ்ரீதேவி பூதேவி மீனாதேவி மூணு மகிழ்ச்சிகள் தானா, திவ்ய மகிழ்ச்சிகள் நிறைய பேர் இருக்க வேண்டாமா, மூணே மகிழ்ச்சிகள் தானே இருக்கா, தெய்வமாராவார் திருமகள் ஏவ மற்றவர்கள் ஆட்சைவா அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு மூணு தேவிகள் தான் பெருமாளுக்குன்னு. அது ரொம்ப கஷ்டமா, அதனால நிறைய தேவிகளை வெற்றி கொண்டுட்டே சுவாமி தேசிகன். எப்படி தெரியுமா பாருங்க, ஸ்ரீதேவி பூதேவி நிலாதேவின்னு இருந்துட்டார். அதுக்கப்புறம் பாதுகா தேவி, ரெண்டு தேவிகள், ஏன்னா திருவடி ஆயிட்டோம் இல்லையோ, அதனால ரெண்டு தேவிகளவா. தயாதேவின்னு வச்சு இப்படி நிறைய தேவிகளாம், அத்தனை தேவிகளை ஒன்னா சேர்ந்தாக்கா எந்த புருஷனால சமாளிக்க முடியும்? எல்லாரும் பிச்சு எடுக்கிறாளாம் பெருமாளை, ஆனா எல்லார் உத்தேசமும் ஒரே உத்தேசம் தான். என்ன உத்தேசம் தெரியுமோ? இந்த ஜீவராசிகளை ரட்சிக்கணும், அது ஒண்டிதான் அவருடைய உத்தேசம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை உத்தேசித்து படிக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்பதான் சிரமம். அது மாதிரி இல்லை இப்போ, எப்படின்னா எல்லா தேவர்களும் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த ஜீவராசிகள்னா ரட்சிச்சுடேன், அதை ரட்சிச்சுடுவோம், அதை ரட்சிச்சுடுவோம் அப்படின்னுட்டு படுத்தி எடுக்கிறாளா இவா. அப்படி படுத்தி எடுக்கவே பெருமாள் என்ன பண்றாரு தெரியுமா? தலையெழுத்தேன்னுட்டு அடங்கி வந்து போயிடான். அது சொல்ற சுவாமி, பார்த்தையோ வசுந்தரே, பக்கத்துல ஒரு பக்கம் சரசுஜா, சரசுஜான்னாக்கா இன்னொருத்தம் தாமர புஷ்பத்துல உண்டானவோ, ஒரு குளத்து தாமரையில பத்மபுரத்துல உண்டானவோ, வசுந்தரா பூதேவி, இப்படி ஸ்ரீதேவியும் பூதேவியும் ரெண்டு பக்கம் நிக்கிறா. சரி அதுதான் போட்டோம்னாக்கா பாதயோஸ்து மணிப்பாதுக்கு, நீங்க திருவடி ரெண்டு ரெண்டு திருவடி கேள்வி, நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க, ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு பிராட்டிகள், திருவடி கீழே பாதுகா தேவிகள். சரி அதுதான் போட்டோம்னா தனிக்கோயில் லயம் சொல்ற மொழியோ திருமாபணாத்தியார் அங்க உட்காந்து உட்காந்துட்டா பிராட்டி அங்க உட்காந்துருக்கா, ஏன்னா அது ஒரு அவதாரம், நீங்க வந்து உட்காந்துட்டாவோ அங்க உட்காந்துட்டு தான் திருவடியால உதச்சுட்டே இருக்கா, உதச்சுட்டே இருக்கனால பாதல அக்ஷாரசாங்கமா இருக்கு. பெருமாளுடைய அடையாளம் எது அப்படின்னாக்கா பிராட்டியினுடைய காலில் இருக்கிற மருதான கருஞ்சியோ, அதையோ உதச்சி உதச்சி அந்த திருவடி பட்டுப்பட்டு அது மறு மாதிரி ஆயிப்பச்சான். அது அத்த பார்த்த உடனேதான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா, பிராட்டி வருஷப்பட்டிருக்குதான் அந்த மறு இருக்கு, அந்த கரை இருக்கிறதுனால இவன் பெருமாள் எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சான, அந்த மாதிரி அங்க வச்சு உட்காந்துட்டார். அதுதான் போட்டோம்னாக்கா ஏஷாத்மநாது பவதி சிரசாதுசாதின்னுட்டு பரஹாரசாரத்துல
இந்த பூத்ராட்சி தங்கச்சிக்கு சுண்டர். அதனால தலையில வச்சு ரெண்டு பக்கத்துல இது ஒரு அவதாரம், நக்ஷத்திரத்துல ஒரு அவதாரம், பாதுவிகளா ஒரு அவதாரம், ரெண்டு ரெண்டு தேவிகள், இந்த ரெண்டு பக்கத்துல ரெண்டு நக்ஷத்திரத்துல ஒத்தி தலைமையில ஒத்தி அதுதான் போறாதுன்னு ஹிருதய கோயில தயாதேவனுக்கு உட்காந்துட்டாங்களாம். பெருமாள் நின்று இருக்கு, திருவடி இருக்க இவா ரெண்டு பேர் நின்று இருக்கா, முக்கி காலை பிடிச்சி படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா, சுவாமி நிக்க முடியல நெளியில பெருமாள், இந்த பக்கம் இவா ரெண்டு பேர் நின்று இருக்கா, ரெண்டு பிராட்டிகளும் படிச்சு இருக்கிறா, தலைமையில ஒத்தி உட்காந்து இருக்கா, அவ தலையை படிச்சு இருக்கிறா, நட்சத்திரத்துல ஒத்தி அவ படுத்தி எடுக்கிறா, மனசுல ஹிருதயத்துக்குள்ள இருக்காளே அவ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு, இது வந்து வெளிநாட்டு போரை யுத்தத்தை ஜெயிச்சு விடலாம், உள்நாட்டு போரை ஜெயிக்கவே முடியாது, இது உள்நாட்டு போர் மாதிரி. இந்த ஹிருதய கோயில தயவு உட்கார்ந்து கொஞ்சம் படிச்சுறா, அத்தனை பேரும் சொல்றது இதுதான், இவாருதான் ரட்சிச்சுடேன், இந்த ஜீவராசிகள்லாம் ரட்சிச்சுடேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கோசம் பெருமாள் உங்களுக்கோசம் நான் அடி வந்து வந்துடுறேன், வேற ஒண்ணு என்னால பண்ண முடியல. வேடுவர்கள்லாம் மதம் பிடித்த யானையை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாளாம் தெரியுமா, பெண் யானைகள்லாம் அழிச்சுட்டு வந்துருவாராம், நாலு பக்கமும் பெண் யானைகள் வந்து ஆட ஆரம்பிக்கும், அதை பார்த்த உடனே தானா இந்த மதம் பிடிச்ச யானை மதம் இறங்கி அதுகளோட ஆடி சாந்தமா மாறிடுமா, அந்த மாதிரி இவன் மதம் பிடித்தவன், மதம் பிடித்தவன் பெருமாள். என்னன்னாக்கா பல விதரண தட்சன் பக்ஷபாத அனபிஜன் தயாபதி சுவாமி கேட்டு, பல விதரண தட்சன் பழத்தை கொடுக்கறதுல சமர்த்தனிவன், இந்த பாவம்னா இந்த பணம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். பக்ஷபாத அனபிஜன் பக்ஷபாதத்துக்கு பக்ஷபாதம் என்னன்னு தெரியாது பெருமாள், பக்ஷபாத அனபிஜன். ஆனால் அவன் தலையெடுத்து இந்த பிராப்திய பத்மா சகாயம் சொல்லிட்டு, பிராப்திய பத்மா சகாயம் சொன்னதுனால அந்த பிராட்டி பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டா, அதனால அவனால ஜெயிக்க முடியல. இந்த பிராட்டிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணாக்கா யாராலும் ஜெயிக்க முடியும், யாராலையுமே ஜெயிக்க முடியாதே. அந்த மாதிரியாக பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இவன் அந்த ஸ்திரீகளிடம் மாற்றின்றான், மாற்றிண்டு அவ சொல்றதையே கேட்கிறான், சொல்றதையே கேட்டதுனால ஜீவராஜர்களுக்கெல்லாம் நல்லது வந்துருப்பான். சன்னி கருஷோதன, நீங்க எனக்கு சன்னிக்கிறதே மதுபிழா மதுதூதனமான பெருமாள் பக்கத்துல நீங்க எல்லாம் இல்லையென்னு நக்கே தண்ணிகள் பக்கத்துல இல்லையென்னாக்கா கிங்கரிஷது கதாகசாங்கன, பாபம் பண்ண வாழ்லாம் என்னதான் பண்ணுவா, நீங்க எல்லாம் இருந்தாலே நீங்க நல்லது கிடைக்கும். வந்து பெருமாள் என்ன பண்ணா, ரெண்டு பக்கம் பயனாச்சுமான்னு உட்கார்ந்து இருக்கா, திராட்டியை பார்த்து திரும்பி பார்த்தேறான், திருவண்ணாமன் சாய்ச்சார் அழகா சீதையை ரொம்ப ஆசையா பார்த்தேறான், உடனே அவனுக்கு போக வந்துருக்கான், தலையை அப்படி திருப்பி காலம் என்னன்னு பாரு, அங்க பார் உன்னை தேடிட்டு வந்திருக்கான் பார் அப்படின்னு அவர் போக வந்துருக்கான். உடனே வந்து நீ உன பண்ணி நீ இல்லாத பிறகு அப்படி இந்த பக்கம் திரும்பி நேரம், இந்த பக்கமும் போதே அவளுக்கு போக வந்துருக்கான், அவன் என்ன பண்ணாலும் அப்படியே இந்த தலையை போய் திருப்பி விட்டாலாம், என்னென்ன பாரு அங்க பார் அப்படின்னு அப்ப சுவாமி கோதாசிரியர் சாய்க்கிற பார்த்தே பரத்திர பகதி விதிதத்திரநாசி ராயேன தேவி வதனம் பரிபத்ரிதம் சார், இவரு நீ கணக்க கோதாதேவியே நீ பூத்ராஜனுடைய அவதாரம் இல்லையா, நீ கணக்க அங்க இல்லைன்னு வச்சுக்கோ, பெருமாளுடைய திருமுகம் இப்ப ஏன் இடது பக்கம் திரும்பிட்டு இருக்கும், நீ இருக்கவேதான் அந்த பக்கம் அவ தள்ளி விட்டா, இந்த பக்கம் நீ தள்ளி விடுற, இடது பக்கம் வலது பக்கத்துல அவ தள்ளி விட்டா, இடது பக்கத்துல நீ தள்ளி விட்டுட்ட, அதனால பெருமாள் என்ன பண்ண தலையெழுத்தேன் இப்படி பார்த்த, யாரு ஜெயிக்கிறாரோ அவளை பார்த்துட்டாரு, அவன் கடாட்சம் பட்டா போருமே பாருங்க. சுவாமி வேதியன் எப்படி தன்னுடைய பக்தியை காமிக்கிறார், ஆச்சாரியர்கிட்ட எப்படி பக்தி இருக்கணும்னு சொன்னோமே, பாகவதாரத்துக்கு எப்படி பக்தி இருக்கணும்னு சொன்னோம், இப்போ பிராட்டி கிட்ட எப்படி ஒரு பக்தி, அந்த பிராட்டி தான் பரப்பிரதை, பிராட்டியை காட்டிலும் ஒத்தி யாரும் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல பிராட்டியை பத்தி அற்புதமா சாய்க்கிறார் சுவாமி. நீங்க ஒவ்வொரு கிரந்தத்திலையும் பார்த்தாக்கா பிராட்டிய சொல்லாம சொல்லவே மாட்டார் சுவாமி, பிராட்டிய சொல்லலைன்னா அந்த கிரந்தமே அவருக்கு வியர்த்தம். அதனால் பெரிய பிராட்டியாருடைய விசேஷம் அவருடைய பக்தி, அவர்கிட்ட அவர்கிட்ட இவருக்கு இருந்த பக்தி, அவளை வந்து தோத்திரம் பண்றதுல இருக்கக்கூடிய ஆச்சரியகரமான விஷயத்தை உங்களுக்கு தெரியும்.
மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ நஸ்திகாமே ஜாத்தஸ்தோகம் ஜனனியோ ரேகலட்சியம் தயாயா தத்தோஷ்மத் பரிஜனத்தியா தேசிகை ரத்திய ரத்தம் என்பே போய பிரேமதிகள ஸ்நேர வக்ராயி பாசி. நீ தெரிகிற பாத்த எப்படி தெரியுமா? நீயோ மாதா எனக்கு, வாசுதேவனோ பிதா. உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஏ ஆச்சாரியாலாம் இருக்காளே, என்னை அர்ப்பணிச்சுட்டார். என்னை தூக்கி உங்க திருவடியில போட்டு விட்டுட்டார். உடனே நீங்க மோட்சம் கிடைச்சிருச்சு. ஆனா அத்தனையும் கொடுத்துட்டு நீ எப்படி நம்ம கேட்கிற சிந்தே பூயா பிரியம், உனக்கு இன்னும் என்ன வேணும், உனக்கு இன்னும் அதிகமா ஏதாவது தெரியுமா, உனக்கு ஏதாவது நான் பண்ணமா சொல்லு. நீ சிரிக்கிறது அப்படி இருக்காது. பராசரப்பட்டு அழகாக நிற்கிற ஸ்ரீவந்திரவசத்துல ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மே ஜிதம் தலிபரம் பகதே விஜீயன் அஸ்மே இனக்கிம் சதுஜிதம் சுகமித்யதாம்ப கிம் லஜ்ஜதே தவயசோ கோயம் உதார பாவா. ஒருத்தன் கையை கூப்பினான் பிராட்டியை பார்த்து. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிராட்டி அழகா பிராட்டி அனுப்பி வைக்கிறார். என்னென்ன கொடுத்தா? வந்து ஐஸ்வர்யம் கொடுத்தா, ஐஸ்வர்யார்த்திகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, கைவல்யம் வாழ்க்கை கைவல்யம் கொடுத்தா, அக்ஷரகதி அட பரமபதியும் கொடுத்துட்டா, மூணுத்தையும் கொடுத்துட்டா. பரமபதியும் கொடுத்து, கைவல்ய ஆத்மானுபவத்தையும் கொடுத்து, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து, கடைசியில என்ன பண்ணாளா? ஐயோ இவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு வெட்கப்படுற மாதிரி நீ வந்து லஜ்ஜப்படுறையே. உன்னுடைய மந்தாகாசத்தை பார்த்தாக்கா நீ வெட்கப்படுற மாதிரி இருக்கு. உன்னுடைய ஔதாரியம் இருக்கு, எவ்வளவு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உன்னுடைய ஔதாரியத்தை பார்த்துட்டு என்னால எதுவும் சொல்ல முடியல. என்னால வந்து உன்னை புகழவே முடியலையே. என்னுடைய ஔதாரியம் அப்படிப்பட்டது. சின்னத்துக்கு அதே கோயம் உதார பாவா. இந்த உதார பாவம் எவ்வளவு ஆச்சரியகரமா இருக்கு. இத அனுபவிக்கிறது எப்படி இருக்கு? பராசர பற்ற அழகா அங்க காய்ச்சல் சுவாமி தேசிகன் இங்க காய்ச்சல் என்ன அழகு ஆச்சாரியார். ஆச்சாரியாளுக்குள்ள மதபேதம் இருக்கா பாருங்க. மதபேதமும் கிடையாது, மதிபேதமும் கிடையாது. ஒத்தர சுத்தர செய்தான் அப்பா ஒரே செய்து சொல்லுவா. இப்படி பிராட்டியினுடைய வைபவத்தை எவ்வளவு சொன்னாலும் சரி, உங்களுக்குலாம் தெரியும். ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி நாலு ஸ்லோகம் தான், நாலு ஸ்லோகங்கள், 400,000 ஸ்லோகத்துக்கு சொன்ன அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள். ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் அவ்வளவு உபன்யாசம் பண்ணலாம், அவ்வளவு விஷயங்களை தெரிவிக்கலாம். அந்த மாதிரி பிராட்டியினுடைய பக்தி, பிராட்டி கிட்ட எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு அவனாலதான் முடியும். என்ன பெருமாள் வேதாந்தாச்சாரியன் அவருக்கு கொடுத்த, ஆனா பிராட்டியோ எனக்கு மனசே கிடையாதா அப்படின்னு விட்டு பெருமாளை பார்த்து சுற்றி கொடுத்தாலாம் சர்வதந்திர சுகம் கொடுத்தாலாம். சுதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசா பயம் மகான்ற பெரியவாய் பேருங்க அண்ணா. ஏன்னா சர்வதந்திர சுதந்திர அதற்கு தெரியாது. என்ன எனக்கு என்ன பெருமாளுடைய அவதாரம் இல்லையா? அதனால அவர் பார்த்தா சர்வதந்திர சுதந்திரம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். அவருக்கு தெரியாது. அதனால அப்படிப்பட்ட ஔதாரியம் பிராட்டிக்கு, அந்த பிராட்டிக்குடைய ஔதாரியத்தை ஒவ்வொரு சுலபார் ரசித்து 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 ரசித்தாக்கிறார் சுவாமி. அதனால பிராட்டியினுடைய பக்தியை சுவாமி எதுவும் தெரிஞ்சுக்கணும். அதில் பெருமாளை பற்றி பாருங்க, பெருமாள்கிட்ட பக்தின்னு சொல்லணுமா? பெருமாள்கிட்ட அமர்ந்து போயிட்டு சேஷாயுஷ்யம் சேஷி தம்பதியா தீட்சாம் தீட்சாம் எப்ப எனக்கு சேஷியான அவ ரெண்டு பேரோட தயவு என் பேர்ல படும், அவ எப்ப என்ன திருவள்ள பத்திப்பா நான் காத்துருக்கேன் அப்படிங்கிற. இன்னொன்னு தன்னுடைய ஜீவனத்தெல்லாம் இதிலேயே கழிச்சுட்டாரு பெருமாளை. வந்து ஒரு பக்தர் வந்து அந்த பக்தருக்கு ஏழை, ஆனா அவருக்கு பெருமாள் ஐஸ்வர்யத்தே கூட்டல, குடும்பம் கஷ்டப்படுறது. அப்ப வச்சான் அந்த பக்தர் பரிபவை பிராப்தே மகதீனா தவஸ்திதி. வேற யாராவது உன நீ இல்ல, நீ வந்து ஐஸ்வர்ய மதமத்தோசி, உனக்கு நிறைய பணம்லாம் வச்சுட்டு போட்டான், அதனால நீ என்ன திரும்பி பார்க்கல. ஆனா உன்ன ஒரு நாஸ்திகன் வந்து உன்னை இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ உன்னை வந்து ஸ்தாபிக்க போறது நான் தான். மததீனா தவஸ்திதி, நான் தான் உன்னுடைய இருக்கலை, நீ இருக்கே அப்படின்னு ஸ்தாபிக்கிறது என்னாலதான் முடியும். அப்படி இருக்கிட்ட நீ என்னை பார்க்காம இருக்கேன்ற சுவாமி தேசிகன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை.
அவனே ஐஸ்வர்யம், அவனை மனசில் இருக்கிறதே ஐஸ்வர்யம். அது போதனவே என் ஜீவனம் போகட்டும். பிரபர பாரதி ரசபரேனி நீதம் மயா பிரபுல்ல பலிதம் சிரா பரணிஹ க்ஷமம் பிரார்த்தையே நிரஸ்தரிப்பு சம்பவே வசனரங்க முக்கிய விபோ பரஸ்பர ஹிதேஷினாம் பரிசரேஷும் ஆம்பர்த்திய. ஏ ரங்கநாதா, நான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு கிட்ட அபராக்ஷமம் பிரார்த்திக்கிறேன். எம்பெருமானார் உன்னை பத்தி சொல்லிட்டு போயிட்டே ஸ்ரீபாஷ்யத்துல, கீதாபாஷ்யத்துல, வேதாந்த சாரத்துல, வேதாந்த தீபத்துல, வேதாந்த வேதாந்த சங்கிரகத்துல, இன்னும் நட்சத்திரங்கள்ல எல்லாத்திலையும் உன்னை பத்தி சொல்லிட்டு போயிட்டார். அதனால அவன் சேவிச்சு என்னுடைய தலையெல்லாம் நரைச்சு போயிடுச்சு. பொறுப்புள்ள பணிதம் சீரகா பரமிக க்ஷமம் பிரார்த்தையே, நான் ஒண்ணுமே சம்பிரதாயத்துக்கு பண்ணலையே, உனக்கோசம் நான் ஒன்றும் பண்ணல, நான் வாஸ்துவெல்லாம் என்னுடைய ஆதாய எந்திரமான சாட்சி விஷயங்கள் வாஸ்துன்ற ஒன்றுதான். பேரப்பட்ட நடக்கம் பண்ணினதெல்லாம் பெருமாள் சாதிக்கிறது தான். தர்க்கத்தினால சாதிச்ச, பிரமாணத்தினால சாதிச்ச, சம்வாதத்தினால சாதிச்ச, எல்லா அதமத்திரம் இல்லாம சிஷ்ய சமர்த்தியினால சாதிச்ச, கிரந்த சமர்த்தியினால சாதிச்ச, எப்படி தான் சாதிச்சிருக்கேன்? அப்படிப்பட்ட மகான் நான் ஒண்ணுமே பண்ணலையே, உனக்கோசரம் பிரபுல்ல படிதம் சீராக பரமியாக க்ஷமம் பிரார்த்தி இவ்வளோ அவரால் க்ஷமம் பிரார்த்திக்கிறேன். சரி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன், என்ன ஒரே ஒரு ஆசை எனக்கு சார் பண்றியா? எப்படிப்பட்ட சுவாமி அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கே பாருங்க, எவ்வளவோ பேர் எப்படியோ அவரை படிச்சிருக்கார். நிரஸ்தரிப்பு சம்பவே, அவர் உனக்கு எதிரிகள்லாம் ஒழிஞ்சுட்டார். அப்ப துருஷ்ட சாம்ராஜ்யம்லாம் வந்து படுத்தினா ரங்கநாதனை, எங்கெங்கயோ ரங்கநாதன் அலைஞ்சார், டெல்லி வரையும் போயிட்டார். அதுக்கப்புறம் காப்பாற்றி எத்தனை இருந்தா எழுந்துள்ள பண்ணி திருநாராயணபுரத்தில் இருந்தார், திருவேங்கமுடையான் சன்னதியில் இருந்தார். அதனாலேயே ரங்கநாயக மண்டபம்னு பேர் அணையில. இப்படிலாம் எழுந்துள்ள இருந்தார் பெருமாள். அதுக்கப்புறம் இப்போ சாந்தமாயிடுச்சு, துருஷ்காலெல்லாம் உன்னை படுத்தல, வெளிமதம் வெளி விரோதம்லாம் போயிடுச்சு. அதனால உனக்கு எதிர் போயிட்டா, எனக்கு எத்தனையோ பேர் இருக்காளே. நிரஸ்தரிப்பு சம்பவி வசன ரங்க முக்கிய விபோ, ஸ்ரீரங்கத்தில் ஏதாவது நல்ல இடத்துல, எப்படிப்பட்ட நல்ல இடம் தெரியுமா? பரஸ்பர ஹிதேஷினாம் பரிசரேஷும் ஆம்பத்திய. ஸ்ரீகிருஷ்ணமாக ஒருத்தர் புத்திர ஹிதேஷியா இருக்க வேண்டாமா? அப்படி ஹிதேஷிகளா இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணமாள் பக்கத்துல என்னை உட்காந்துருக்கேன், வேற ஒண்ணே பண்ண வேண்டாம். இதுதான் வரதாசிதாசன் சுவாமி சாக்கிரேத் பிரதீகத்தி சபாஸ்தி சமீபத்தே சொய்யத்தி பக்தி ரணகா கரி சைவ நாத சம்சத்தியதே எதுக்கு தாசதனஸ்பதியாக சம்சாரேஷ பகவன் அபவர்த்தி. இந்த சம்சாரமே மோட்சமா போயிடுமே அப்படின்னு இங்கே இருந்துக்கேன் அப்படிங்கிறான் வரதன். அதுக்கு சுவாமி சாய்க்கிறார், அது எப்படி? சில கண்டிஷன்லாம் போடுறேன், அந்த நிபந்தனைகள் உட்பட்டாக்க நான் ஒத்துப்பேன், இந்த சம்சாரமே எனக்கு மோட்சமாகிடும். எப்படி தெரியுமா? அதற்கு சொந்தே பிரசீதி, நீ அனுகிரகிக்கணும். தவாஸ்தி சமீபத்தே, உன் பக்கத்திலே நான் இருக்கணும், எப்பவும் உன் பக்கத்தில் இருக்கணும். அது மட்டுமா, ஐயஸ்தி பக்தி ரணகா கரி செய்யலன்னு ஆகும். தோஷமற்ற பக்தி உங்ககிட்ட இருக்கணும் எனக்கு, தோஷமற்ற பக்தி. நமக்கெல்லாம் தோஷமோட பக்தி, என்ன தோஷம்? உன்னை நான் சேவிக்கிறேன், உன் உண்டியில் இதை போடுறேன், எனக்கு இத்தை பண்ணிடு அத்தை பண்ணிடும்னு கேட்கணும். அதெல்லாம் ஏன் கேட்குறீங்கோ? உன் திருவடியில் நான் சேரணும், எனக்கு எப்போ சேரணுமோ அப்போ ஏத்த தேகாசானியமாம் சொத்துவாதம் பிராபயஸ்வயன் அதை சொல்லு. அதை சொல்லிட்டு இருந்தா போருமே, அது இல்லையே நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், சர்வே ஜனாஸ்திகினோ பவந்து சமஸ்கிருதம் மங்களான் சொல்லுவோம்னு சொல்றோம். இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாரும். அதனால இந்த மாதிரி பக்தி தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி தேசிகனோ அந்த மாதிரி பக்தி பண்ணவே இல்லை. என்னைக்கும் தனக்கோசரம் வேண்டிக்கல, எதுவும் வேண்டிக்கல, பெருமானுடைய திருவடி இருந்தா போறோம், பக்தரோட சேர்ந்து இருந்தா போறோம். சொய்யத்து பக்தி தனகா பரிசீலன் ஆக, அது மட்டுமா, சம்சத்தியதே எதுக்கு தாசஜனஸ்வதி, உன்னுடைய ஸ்ரீகிருஷ்ணன் பக்தா இருக்காளே, அந்த பக்தாவோட என்னை சேர்த்து விட்டுரு. ஏன்னா நீ பக்த பராதீனன். அம்பரீஷ உபாட்சியானத்துல பெருமாள் சொல்ற, துபாசமரிய தொட்டு தொட்டு எட்டிக்கிறது சக்கரம், ஒன்னும் பண்ண முடியல. எல்லா தேவதைகளையும் கேட்டா, எங்களால முடியாது எங்களால முடியாதுன்னுட்டா. பெருமாளோ சரணாகிர வஸ்திரமணியோ, அதனால காலில் போய் விளையாடுவார் துருவாசர். விழுந்தாக்கா பெருமாள் சொல்லிவிட்டேன், இவரே நான் சரணாகிர வஸ்திரம் தான், அது என் விஷயத்துல பண்ணிதான் இருக்கணும், நீ பாகவத விசாரம் பட்டியே, அதனால உன்னை எப்படி நான் கேட்டுப்பேன்? என்ன பெருமாள் சொல்றேன், இதுல ஒன்பதாவது ஸ்கந்தத்துல
பகவத் பாகவத புராணத்துல அகம் பக்த பராதீனஹா ஹி அஸ்வதந்திர இவர்த்திக. என்ன வந்து உபநிஷத்தெல்லாம் சொல்றது நான் சுதந்திரன்னு, ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் பராதீனன், பக்த பராதீனன். சாது பேர் கிரஸ்த ஹதயா, சாதுக்கிறனான என்னுடைய ஹதயமானது அப்படியே அபகரிக்கப்பட்டிருக்கு, கிரகிக்கப்பட்டிருக்கு. இப்ப எங்கிட்ட என் ஹதயம் இல்லையே, அவாகிலதான் இருக்கு. ஏன்னா எனக்கோசரம் தான் அவ இருக்கா. நாகம் சாமி வைக்குண்டே மயோகி ஹிருதயே ரவோ மத்பக்தா எத்த காயந்தி சத்த திஷ்டாமி ஆறுத. நான் வந்து வைகுண்டத்துல இருக்கேன் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கா, அங்க நான் இல்லை. அல்லது யோகிகள் ஹதயத்துல இருக்கேன்னு சொல்றா, அதையும் இல்லை. அல்லது சூரிய மண்டலத்துல இருக்கேன்றா, அதையும் நான் இல்லை. வேற எங்கதான் இருக்கேன், மத்பக்தா எத்த காயந்தி, என்னுடைய பக்தா எல்லாம் எங்க கானம் பண்றாலும் என்ன, அங்கதான் தத்த திஷ்டாமி, திஷ்டாமின்னு நான் உறுதியா நிற்கிறேன். வாழ்கடா வந்தன் நருவி பட திருவேங்கட தந்தை செயற்பட சொல்லி திரட்டி சித்தர் என்றே பிறர் கூற ஊர்பட புக்கம் புகாதும் வைத்தியன் என்றால் ஆர்வம் பெருகி குளிப்பார் அமரர் தொடப்படுவாரு. இங்கெல்லாம் பித்தம் சொல்லுவானாம் பைத்தியாரன் பைத்தியாரன்னு கோயிந்தா கோயிந்தான் சொன்னாக்கா. ஆனால் தேவதைகள்லாம் இருக்காளே நித்த சூரியெல்லாம் இந்த பக்தன் எப்போதும் ஜெயிச்சுட்டு இருப்பாராம். என்ன பெருமாள் பாடுறானே, உலோக பழிக்கு நின்றாரு, லோகத்திற்குவாங்க பழிக்கு நின்றாரு, வெச்சு நிற்பானாம். ஆனாலும் கூட அவன் நிற்கவே மாட்டானாம். அதனால அமரர்கள் எல்லாம் எப்பொழுதும் சேர்த்துட்டு இருப்பானாம் அந்த பக்தனை. அந்த மாதிரி நீ பக்த பராதீனன் நீ அவன் பாடினான்னாக்கா இங்க ஓடி வந்துருவியே அப்படின்னு அங்க வந்து பெருமாள் சொல்றான்னா ஓடி வந்துருவேன் பக்த பராதீனா ஆயிடுறான் அவன். அதனால பகவான் சொல்றான், அதனால நான் பராதீனன், நான் சுதந்திரன் இல்லை. அதனால பாகவதனான அம்பரீஷன் போய் நீ அபராதம் பிரார்த்திப்போ. அப்படி பிரார்த்திச்சுட்டேன்னாக்கா நான் வந்து அவரை உனக்கு அனுகூலிச்சுடுவேன் அம்பரீஷ மகாராஜன், அப்ப நான் உனக்கு அனுகூலிச்சுடுவேன்ட்டு அம்பரீஷன் திருவடி வந்து விழணும். விழ திருவாசம் விழுந்த உடனே அவர் கை கூப்பிட்ற கவிக்கணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் அதுவரையும் அவர் பாரணம் பண்ணாம இருக்கார். அப்ப வந்த உடனே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாரணம் பண்றார். அந்த மாதிரி போறது பகவத் புராணம். ஆக கொஞ்சவாசி சமீபத்தே வையத்து பக்தி அழகா கரிசீரனாக அந்திருக்கதே எழுத்து தாசஜனஸ்வரியா சீவேஷ்குமாரோடு சேர்ந்திருக்கும். உனக்கு அவ்வளோதான் பிடிக்கும், அந்த அவளோட பிடிச்சவ நான் சேர்ந்திருந்தாலும் எனக்கு சந்தோஷம். அதனால சம்சார ஏக பகவன் அப்பவர்க்கு, அதனால பரஸ்பர இழைச்சி நாம் பரிசீலிக்கணும். அதனால பகவத் பக்தாளா இருந்தோம், பகவத் துட்டுக்களாகவும் இருக்கக்கூடாது, ஏழைகள் அதுவும் இருக்கக்கூடாது. அனுபயர்கள், அனுபயர்கள்னா என்ன அர்த்தம், பத்தாளி இல்ல சுற்றுக்குள்ள இல்ல லோகத்துல இருக்காது நீக்கமா, தப்பா சாப்பாடு சாப்பாடு சோறு தின்னு சோறு தூங்கி இருந்தா போதும், பக்தியும் பண்ண வேண்டாம். பக்தனை அதாவது பெருமாளை வந்து எத்தனையோ நாராயணம் கோயிலுக்கு நாலு பக்தம் வாசப்படி அவன் வந்து சொல்ற மொழி அந்த இது கோப்பிய காமா பயா சந்தகா தேஷா சைத்தியாக சம்பந்தா கிருஷ்ணயா யூயம் ஸ்னேகா பக்தியா வயம் பிரபோ. நாலவர் வந்து யுதிஷ்டரை பார்த்து சொல்ற, தர்மபுத்திரரை பார்த்து கோபிகாஸ்திரிகள்னா காமத்தினால பெருமாள் அடைஞ்சுட்டாலும் சம்சனம் தேசத்துக்கு பயத்தினால அடைஞ்சுட்டான், வந்து சிசுபாலாதிகள்னா தேசத்தினாலேயே அவ அடைஞ்சுட்டா. அது மாதிரி கிருஷ்ணி குலத்துல பிறந்தவாள்னா பெருமாளுடைய வம்சத்துல பிறந்த அவளோ அந்த சம்பந்தத்தினால அவ அடைஞ்சுட்டாளாம் பெருமாள். ஆனா நாங்கள்லாம் எப்படி தெரியும் கொஞ்சம் நீங்கள்லாம் அதாவது பாண்டவாள்லாம் ஸ்நேகத்தினால அடைஞ்சிட்டீங்கோ, நாங்கள்லாம் எப்படி தெரியுமா பக்தி பண்ணி அடைஞ்சிருவோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகை அனுபவம்லாம் இருக்காளே பெருமாள் ரெசண்டாவது இருக்கலாம் கொஞ்சம் அப்படியாவது பகவான் நினைக்கிறாளேவா, அதுவும் அவ பண்ணல. அது மாதிரி இருக்கக்கூடாது. சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார், அத்திய பிரபதிஹே லோகா யூயம் வயம் வயம் அர்த்தகாம பராயூயம் நாராயண பராவயம் நாஸ்தி சங்கதிரஸ்மாகம் யுஷ்மாகம் ச பரஸ்பரம் வயம் தி கிங்கரா விஷ்ணோ யூயம் இந்திரிய கிங்கரா அப்படிங்கிறார். ஹே லோகத்தில் உள்ளவர்களே, யூயம் யூயம் வயம் வயம், நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தான், ஏன் தெரியுமா அர்த்தகாம பராயூயம், நீங்கெல்லாம் எப்ப பாரு பணம் பணம் ஓடுறீங்கோ காமம் காமான் ஆசை ஆசைன்னு ஓடுறீங்களோ, நாங்க எப்படி தெரியுமா நாராயண பராவயம், நாங்கெல்லாம் நாராயண பராவயம், பகவான் தவிர நாங்க வேற யாரையும் நினைக்க மாட்டோம்.
அது மட்டுமா, அத்தியப்ரவதி யுஷ்மாகம் அஸ்மாகஞ்ச பரஸ்பரம், இனியிலிருந்து உங்களுக்கு எங்களுக்கும் பரஸ்பரம் நாஸ்தி சங்கதி அஸ்மாகம் யுஷ்மாகஞ்ச பரஸ்பரம், இனியிலிருந்து உங்களுக்கும் எங்களுக்கும் சங்கதி சம்பந்தமே கிடையாது. என்ன வயம் திங்கரா விஷ்ணோ, நாங்கள்லாம் விஷ்ணுவுக்கு திங்கராளா இருக்கோம், இந்திரிய திங்கரா, நீங்கள்லாம் இந்திரியங்களுக்கு திங்கராளா இருக்கீங்களோ, அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இருக்க வேண்டியதில்லை. இப்படி பெருமாள் பக்தியை காமிக்கணுன்றதுக்கோசரம் சுவாமி தேசிகன் பெருமாள் பெருமாள் பெருமாள்ன்றே ஓடினார். பகவத் பக்தியை காட்டிலும் அவர்கிட்ட பார்க்க முடியல. அந்த பகவத் பக்தி அடியாக பிராட்டி பக்தி, இந்த ரெண்டும் சேர்ந்த ஆச்சாரிய பக்தி, மூணும் சேர்ந்த பாகவத பக்தி, இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவருக்கு அமைஞ்சது. இப்படி சொல்றேன் சுவாமி தேசிகன் கடைசியில ரொம்ப நாளில் என்பது உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுமோ தெரியல. ஒரு கடைசி ஒரு ஸ்லோகம் அதை சொல்லிட்டு அதை முடிச்சுக்கிறேன். சுவாமி பெருமாளை எப்படி இது சொல்றேன்னு பாருங்கோ. பெருமாள் சப்த லோகி கிரகஸ்தனம், நாமெல்லாம் ஏன் நான் என் கிரகிணி என் குழந்தைகள் அவ்வளவுதான், நான் கிரகஸ்தன். ஆனால் பகவான் இப்படிப்பட்டவன், அவனுக்கு யார் கிரகிணி, அது மட்டும் இல்லாம அவனுக்கு பிள்ளைகள் யாரு, அவனுக்கு ஐஸ்வர்யம் எது, அவனுக்கு அவங்ககிட்ட எது நிதியா இருக்குது குறைகள், அவங்ககிட்ட என்னென்ன நமக்கு பண்ணுவான், அது அத்தனையும் ஒரு கிரகஸ்தனுக்கு வச்சுப்பானோ அதெல்லாம் தயக்கிறது. மீனாம்சா பாதுகையும் சுவாமி தேசியம் அனுகிரகித்த ஒரு கிரந்தன். அந்த கிரந்தத்துல முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். அந்த மங்கள ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார், எஸ் எஸ்ரீ நித்ய ஹிருத்யா நிருபரிதிலினி நந்ததி தந்த விருத்யா எஸ் அபத்யம் பிரஜேத பிரபதி சுரகணா எஸ் விஷ்வத் பராத்தம் லீலா போக அபதேசம் எது திதுரவிதம் எஸ் விஸ்வம் விபூதி அனைத்து லோகங்களுக்கும் லோகங்களையும் கிரகமா உடையவன் நீ, அவன் வாசுதேவன் பேருடையோ எல்லாமே அவன்கிட்ட வசிக்கிறது, எல்லாருமே அவன் வசிக்கிறான், அதனால வாசுதேவன் அவனுக்கு பேரு, அதனால அவன் நாராயணன் அவனுக்கு பேரு, எல்லாருக்குமே அவன் இருக்கான், எல்லா இடமும் அவனுக்கு எல்லாம் அவன்கிட்ட இருக்கு, எல்லாத்துலையும் அவன் இருக்கான், அதனால நாராயணன், அதனாலதான் வாசுதேவன் உனக்கு பேரு. ஆக அதனால் அப்படிப்பட்ட சத்தரவதி கிரகஸ்தனா அவன் எழுந்து இருக்கான். அவனுக்கு யார் பத்னி, எஸ் ஸ்ரீ நித்ய ஹிருத்யா நிருபதி கிருஹிணி எஸ் ஸ்ரீஹி, எவனுக்கு ஸ்ரீஹி பிராட்டி, பெரிய பிராட்டியா லட்சுமி தேவி, அவோ எப்படிப்பட்டது தெரியுமா, நித்ய ஹிருத்யா, அவனுக்கு ரொம்ப பிச்சைவனாக தான், எப்பொழுதும் வெளியே நீங்க சொல்ற அவனுக்கு பொண்டாட்டி பித்து ரொம்ப அதிகம், அவனை பார்த்துட்டு தான் நாங்களும் இருப்போம். அதாவது பொண்டாட்டி பித்துன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பிராட்டி என்ன சொல்றாலும் அதுதான் அவன் செய்வானா, அவளுக்கு என்ன பிடிச்சமோ அதுதான் அவன் பண்ணுவானா, இஞ்சி தைக்கியன்னு பேரு, இஞ்சி தைக்கியன், அவள் அப்படியே கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவானா, அவன் நித்திய வித்யா எப்பொழுதும் பிடிக்கும் அவளை கண்டாக்கா, ஏன் அவனுக்கோதான் எல்லா காரியம் அவதான் பண்ணிட்டு இருக்கா, சகதர்ம சரி அஜாத நிக்கிறக, அவன் ஒரு அப்பா ஒரு குழந்தைய அடிக்க வந்தா கூட ஒரு தாயா இருந்த அடிவேன் காப்பாத்து வேலையை தவிர்த்து இன்னும் என்ன பாத்துக்கணும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இங்க பிராட்டியானவர் நம்மளெல்லாம் நட்சத்திரா, எஸ் எஸ்ரீர் நித்திய ஹிருத்யா, அது அதுமுத்திரம் இல்ல நிருபதி கிருஹிணி, நமக்கெல்லாம் இருக்கக்கூடியது கிருஹிணின்றது என்னது, இந்த ஜென்மாவோட, அடுத்த ஜென்மா எப்படியோ, போன ஜென்மாவுக்கு எப்படியோ யாருக்கு தெரியும், இந்த ஜென்மாவோட இவ்வளோ இருக்கா, ஆனால் சில பெருமாளுக்கும் அப்படி இல்லை, நிருபதி கிருஹிணி, எப்பொழுதும் கிருஹிணி, அஸ்ரீவேஷா ஜெகநாதா விஷ்ணு ஸ்ரீரணபாயினி, எப்பொழுதும் பிரிக்க முடியாத பிராட்டியானவள் இந்த பெருமாளுக்கு பத்னியா இருக்கா அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்றது. அந்த மாதிரி பிராட்டியும் சொல்லிட்டார், அனன்யா ராகவேணாம் வாஸ்தரவீன பிரபாயதாம், அனன்யா ராகவேணாம், ஒரு சூரியனையும் சூரியனுடைய திறனத்தையும் பிரிக்க முடியுமா, அந்த மாதிரி என்னையும் பெருமாளையும் பிரிக்கவே முடியாது ராகவனையும் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த பெருமாளையும் பிராட்டியும் பிரிக்கவே முடியாது,
பொழுதும் நித்திய ஹிருத்யை. அதனாலேயே நிருபதி கிரகணி, நிருபதியான கிரகணி, இவன் கிரகஸ்தன். ஆனா அவரோ கிரகணி, அந்த லோகத்தெல்லாம் உடையவன் அவதான். அவருடைய ஐஸ்வர்யம் தான் அது, இவனுக்கு ஐஸ்வர்யம். அவனுக்கு ஐஸ்வர்யம் அவருடைய தான், இவனுக்கு ஐஸ்வர்யம் பிறத்துவது. பிரதி விபவம் அனாதீத பிரதித விபவம், மங்களம் மங்களானாம், மங்களம் மங்களானாம், மங்களங்களுக்கெல்லாம் மங்களமா அவதான். பெருமாள்தான் மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் சொல்றது, மங்களானான் மங்களம்னு. அந்த பெருமாளுக்கு மங்களத்துக்கே அவ மங்களமாயிடும் அலோயோ. அதனால நிருபதி கிருஹிணி வந்ததி சந்தவர்த்தியா, அவ ஆனந்தமா இருக்காளாம். எப்படி ஆனந்தமா இருக்காளாம் தெரியுமா? சேச்சையா இருக்காளாம். சந்ததி சந்ததி சந்தவர்த்தியா, சந்தர்னு இச்சை. அவ்வளோ ஆசைப்பட்டு எல்லாத்தையும் நன்றி பணத்தில் இருக்கிறா, நடக்கிறா, சந்தோஷப்படுறாளாம். ஒரு சுவாரஸ்யம் இருக்கு வந்து, இந்த நம்ம லோகத்துல பொதுவா என்ன சொல்றோம், பர்தாவுக்கு பாரியானவள் அடங்கி இருக்கணும் அப்படின்னு. இந்த அடங்கி இருக்கிறது ரெண்டு விதம், அது ஸ்வேச்சாதீனமாகவும் இருக்கலாம், பரேச்சாதீனமாகவும் இருக்கலாம், உபயாதீனமாகவும் இருக்கலாம். ஸ்வேச்சாதீனம்னு என்ன அர்த்தம், தானே எங்காவது நான் அடங்கி போகணும்னு இருக்கிறது. அதே பரேச்சாதீனம் பெருமாளே நம்ம நான் வந்து அடக்க பார்த்தேன்னு கிரகணிங்க, அது தப்பு. அவன் இச்சப்படலாம், இச்சப்படலாம், கொஞ்சம் அதிகம் எனக்கு அதிகமா இருந்துறேன் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ஆசைப்படுறது. ஒருத்தன் ஆசைப்பட்டு அடக்கிறான், பயந்து போய் அடங்கி இருக்கா அவசி அனடாசன் இருப்பா, இல்லை விரோதமா ஏதாவது பண்ணிடுவா, ஏராளமா அடைக்கணும்னாக்கா விபரீதம் நடக்கலாம். ஆனால் இங்க எப்படி தெரியுமா, பெருமாள் ஆசைப்படுற இது வந்து ஒரு இது என்னன்னாக்கா சேஷ்டாதீனம்னு ஒரு பட்சம். பிராட்டி வந்து பதிப்பாரத்தன் தெரியும் இருக்கே, தன்னுடைய பர்த்தா பெருமாள் பெருமாளுக்கு அடங்கி போறதுன்றது பரதம் தெரியா இருக்கிறதுன்றது, அது தான் இஷ்டப்படி இருக்கா, தான் ஆசைப்பட்டு ஒத்தி அடக்கி தொடங்கி நான் கேட்டு கேட்டு செஞ்சு வர காட்டணும், அவனே ஆசைப்பட்டு அடங்கி வந்தான்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு விசேஷம். அது அதுதான குடும்பத்துல சுகத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். இவனே அடக்கிட்டான்னாக்க அது விரைவு மாத்திடும். ஆனால் இது வந்து சுயேச்சாதீனன்றது, இது ஒரு பட்சம். ஆச்சாரியார் திருமூல் சுவாமி சாக்கியத்தை உபயோகத்தாதீனம் பார்த்து அவன் கேட்கிறானா, சில கொஞ்சம் அடங்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றாளாம், உனக்கு தான் அடங்கியிருப்பேன், நான் ஆசைப்பட்டு நான் அடங்கியிருக்கேன், நீ ஒன்று கேட்க வேண்டாம். இப்ப என்ன செய்ய பெருமாள் சொல்றதே அவன் கேட்கிறா, தானாவும் ஆசைப்பட்டு இருக்கா. இப்படி நந்ததி சந்தவர்த்தியா, தான் ஆசைப்பட்ட பிரகாரம் அவன் நடந்துக்கிறாவோ, அதனால அவருடைய விருத்தி அப்படி இருக்கு. என்ன நடந்துக்கிறது அவருடைய இருப்பு அப்படின்னு நடக்கும். அதனால அப்படிப்பட்டவோ பத்னியா இருக்கா பெருமாளுக்கு. எஸ் எஸ் நித்திய ஹிருத்யாம் நிருபதி கிரகணி நந்ததி சந்தவர்த்தியா. இவ ரெண்டு பேரும் குழந்தைகள் யாரு, எஸ் பத்தியம் பிரதேச பிரபதி சுரகணா எஸ் விஸ்வஸ்பராத்தம் எஸ் அபத்தியம். பிள்ளைகள்லாம் யாருன்னாக்கா பிரதேச பிரபதி சுரகணா, பிரதேசம்னாக்கா பிரம்மா பிரஜாபதி, அந்த பிரம்மா அத மாதிரி தேவதா கணங்கள் இவாள்னா பெருமாள் பிள்ளைகளா இருக்கா, அவசியம் குழந்தைகளா இருக்கா. அவளுடைய விபூதி எல்லாம் அவள் சேர்ந்தவா, அத்தனை பேர் 33 எல்லாம் சொல்றவன், 33 தேவதைகள் தான் அவளுடைய பரிச்சாரங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 33 தேவதைகள் சொல்றா. இப்படி சத்தியம் பிரதேச பிரபதி சுரகணா, முதலான சுரகணங்கள்னா இவனுக்கு பகவானுக்கு குழந்தைகளா இருக்கு. அதனால நம்ம எல்லாமே சேர்ந்துடுறோம். அதுக்கப்புறம் லீலாபோகம் எஸ்ய விஸ்வம் விபூதி எஸ்ய விஸ்வம் விபூதி லீலா விபூதி, அது மாதிரி நித்திய விபூதி, இவைகள்லாம் அவனுக்கு ஐஸ்வர்யமா இருக்கு. பிரபஞ்சமே அவனுக்கு விஸ்வம் விபூதி தான். இது லீலா போகம் லீலையெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அவன் அனுபவிக்கிறது தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும். அது லீலா விபூதி நித்திய விபூதி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நிதி எது அப்படின்னாக்கா அந்த பெருமாளுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய
சித்தமான அனுகம்பா தயைன்னு அர்த்தம். அந்த தயைதான் அவனுக்கு நிதி. என்ன, தன் குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும், என்ன பண்ணணும், பணத்தை வச்சிருந்தாலும் பண்ண முடியும், நிதி அதை வச்சு பண்ணணும், புதையல். அந்த புதையல் எடுக்கெடுக்க குறையாத நிதி அது. அந்த எடுக்க எடுக்க குறையாத நிதியை வச்சுட்டு பெருமாள் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது பண்றானா. அதனால வந்து சத்தா சித்தா அனுகம்பா நிதி அவத்துனகா அனுகம்பானாக்கா தயை, அதை புதையல் மாதிரி ஒரு தயையா உடையவன், தயை நிதியா உடையவன் அவன் அவத்துனகா அவன் இங்க நம்ம எத்தனை பேருமே ரட்சி பெற்றோம். யாரு சப்தரோகி கிரகஸ்தன். இங்க பாருங்கோ ஒரு இடத்துல கூட பெருமாளுடைய பேர் போடவே இல்லை, சப்தரோகி கிரகஸ்தன் சொல்ல சொல்லிட்டு பிராட்டியை வந்து போட்டு விட்டுட்டு எஸ் எஸ் ஸ்ரீஹி நித்யஹிருத்யா நிருபதி கிரகணி நந்தது சந்தர்வத்தியான இப்படி பிராட்டியை ஒண்டி சொல்லி அந்த பிராட்டி சம்பந்தப்பட்டவன் அவனுக்கு பர்த்தா, அவளுக்கு பர்த்தாவா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்ன ஆச்சு, அவளை கொண்டுதான் அவனை தெரிஞ்சுக்க முடியும்னு சாய்க்கிறார் சுவாமி. அதனால அவளுக்கு தான் ஏற்றமையை தவிர்த்து அவனுக்கு ஏற்றம் இல்லை. அவதான் அப்பிரமேயம் அஜனகாத்மஜா என்ன அற்புதமான சித்தாந்தம். பிராட்டியை ஏற்றமா சொல்லி லோகத்துல அந்த மனுஸ்மிருதியில ஸ்லோகம் எத்தனார்த்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா அப்படின்னு எங்க ஸ்திரீகளை பூஜிக்கிறாளோ அங்கெல்லாம் தேவதைகள்லாம் ஆனந்தமா இருக்குமா, இல்லாத போனா தேவதைகள்லாம் கிளம்பி போயிடுமா. இங்க வந்து பாருங்கோ இந்த பெருமாளை தள்ளுட்டார் சுவாமி, பெருமாள் தான் காப்பாற்றணும், அவன் சத்தரோகி கிரகஸ்தன், அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, அவனுக்கு பிள்ளைகள் இருக்கா, அவனுக்கு பிராட்டியான லட்சுமி இதுவா இருக்கா, பத்னியா இருக்கா, எல்லாம் சொன்னதுக்கு அந்த பெஸ்டி யாருன்னு சொல்லுது, அதை பிராட்டி வச்சு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்படி சத்தரோகி கிரகஸ்தனான இந்திரவான் நம்ம அனைவரையும் நட்சத்திரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி கேட்டார். ஆக சுவாமி தேசியம் கிட்ட ஆச்சாரிய பக்தியும் பாகவத பக்தியும் பிராட்டி கிட்ட இருக்கிற பக்தியும் பெருமாள் கிட்ட இருக்கிற பக்தியும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சோதிக்கிறது. இவையெல்லாம் எத்தனையோ கிரந்தங்கள்ல அற்புதமா படிச்சிருக்கார். இது அத்தனையும் சொல்லிட்டே போனோம்னு எவ்வளவு நான் சொல்லலாம். உங்க புண்ணியத்தினால நான் வந்து இந்த ஏதோ தேசியங்களை பற்றி சொல்லிருக்கேன், இதுல உங்களுக்கு பிடிச்சது இருக்கலாம், பிடிக்காததும் இருக்கலாம், அதிகாரம் நினைச்சுக்கலாம், ஆனா அடியன் மனசுல தோணினதெல்லாம் சத்தியமா தோணுது சொல்லிருக்கேன், அதிகாரம் சொல்லலாம் எனக்கு தோணல, அதனால இது அத்தனையும் நீங்க சொல்ல வச்சதுனால உங்களுக்கு புண்ணியம், சொன்னதுனால அடியனுக்கு புண்ணியம், இதை கேட்க போறவ அத்தனை பேருக்கும் புண்ணியம், இந்த புண்ணியத்தை எத்தனை பேரும் சம்பாதிச்சுண்டு சுவாமி தேவியனுடைய அனுகிரகத்தினாலையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் பிராட்சி அனுகிரகத்தினாலையும் எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் பெருமாளை பிரார்த்தித்து முடிச்சுக்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.